praise the Lord. God is so good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல நம் அனைவருமாக எங்க இருக்கிறோமோ நம்மளுடைய தேவாதி தேவனை, நம்மளுடைய கர்த்தாதி கர்த்தனை அவரை துதித்து பாட போகிறோம். Wherever you might be, can I ask you to please stand up? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம் அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நீங்க எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். We don't have to just stand only when we come to church. ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள வரும்போது தான் நான் எழும்பி நின்று அவரை ஆராதிப்பேன் என்பது ஒரு சட்டம் கிடையாது. எங்க இருந்தாலும் விடுதலையோடு குடும்பத்தோடு இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் எழும்பி நிற்கலாமா? Hallelujah! Because we are going to honor the King of Kings and the Lord of Lords, our Savior, our Redeemer, the one who loves us, and our Heavenly Father. கண்களை மூடி இந்த ஆராதனை வேளையில அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து, அவருடைய தூதர்கள் நீங்க இருக்கிற இடத்துல இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we thank you, Lord, for giving us an opportunity, for giving us a privilege to come and serve you and worship you, because you deserve all the glory. Kartave, in the naal muluvadum, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தார். அதை காட்டிலும் நாங்களுமே ஆராதிக்கும் போது எங்க இருதயத்துல உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்க கர்த்தாவே. எங்க மனதை நீங்க ஆட்கொள்ளுங்க ராஜா. விடுதலையோடும் ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா. ஏனென்றால் நீரே நல்லவர், எங்கள் தகப்பன்னீர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட். Are you ready to worship the Lord? We are going to get excited because he is our Father. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. We are going to worship him. அவரை ஆராதிக்க போகிறோம். Wherever you might be, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, he is there with you. உங்களோடு கூடவே அவர் இருக்கிறார். The angels of the Lord have already been excited and they are joining you in worshiping the King of Kings. கர்த்தருடைய தூதர்கள் முன்னமே மிகுந்த பரவசத்தோடு ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்ளோடு இணைந்து இருக்கிறார்கள். Last week, கடந்த வாரம், when we were meditating about David, தாவீதை குறித்து நாம் தியானிக்கையில், we saw that he was so far away from the ark of the covenant and from Jerusalem. உடன்படிக்கை பெட்டியை விட்டும் எருசலேமை விட்டும் அவர் தொலைதூரத்தில் இருக்கிறவராக கண்டோம். But in 2 Samuel chapter 15, ஆனால் 2 சாமுவேல் 15 அதிகாரத்தில், that did not stop King David from worshiping God. அந்த சூழ்நிலை தாவீது ராஜா தேவனை ஆராதிக்க கூடாதபடி தடுக்க முடியவில்லை. It doesn't matter where you are right now. இப்போதைக்கு நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, are you confused today? இன்று குழம்பி இருக்கிறீர்களோ? Are you filled with fear today? இன்றைக்கும் பயத்தால் வெலவெலத்திருக்கிறீர்களோ? Are you feeling tired today? இன்றைக்கும் நீங்கள் களைத்து போய் இருக்கிறீர்களோ? Are you feeling depressed today? மனம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? Are you feeling excited today? இன்றைக்கு குதூகலித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? It really doesn't matter. உண்மையிலே இது ஒரு பொருட்டே இல்லை. Because we have received a big gift from him. ஏன் அவரிடத்திலிருந்து ஒரு பெரிய பரிசை பெற்றிருக்கிறோம். Just like King David. தாவீது ராஜாவை போலவே. We might be going through a worship test. நாம் ஆராதனை சோதனை கூடாய் போய் கொண்டிருக்க கூடும். But we are going to pass the test. ஆனாலும் அந்த சோதனையிலே வெற்றி அடைவோம். We are going to worship him with everything that we have. நமக்குண்டாயிருக்கிற எல்லாவற்றோடும் அவரை ஆராதிப்போம். We are going to worship him in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க போகிறோம். Psalm 42 and 43 writes about the situation that David was in. தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் அகப்பட்டிருந்தார் என்பதை 42 43 சங்கீதம் எழுதுகிறது. David says, தாவீது சொல்கிறார், Oh, my soul thirsts for God. என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. When may I come to see God's face? நான் எப்பொழுது தேவனுடைய முகத்தை காண வருவேன்? Just like him, அவரை போலவே. You might be longing to come back to church. சபைக்கு திரும்பி வர வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்று worship God from wherever you are. நீங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து தேவனை ஆராதியுங்கள். Because later in 43 it says, ஏ 43ஆம் சங்கீதத்தில் Let me read that verse number 4. உங்களுக்காக அந்த 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஹல்லேலூயா. He says that I'm going to worship you when I come back into your house and I'm going to sing joyful songs to you. நான் உம்முடைய ஆலயத்துக்கு திரும்பி வரும் பொழுது ஆனந்த மகிழ்ச்சியின் கீதங்களால் உம்முடைய பீடத்தண்டையிலே பாடிமை தொழுது கொள்வேன் என்கிறார். Are you longing after his presence like a deer? வானைப் போல அவருடைய பிரசன்னத்துக்காய் ஏங்குகிறீர்களோ? As the deer panteth for the waters. மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போலவே. So my soul longeth
have to you. எனாத்துமாவும் மேல் வாஞ்சையும் தவணவுமாய் இருக்கிறது. While you are standing. நீங்கள் நின்று கொண்டிருக்கையில். Just close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Look at the face of your sweet Jesus. உங்கள் இன்ப இயேசுவின் நேச திருமுகத்தை பாருங்கள். Just talk to him. அவரோடு உறவாடுங்கள். Just tell him how much you love him. எவ்வளவாய் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். Just tell him I love to worship you God. தேவனே உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுங்கள். I want to lift up my hands. என் கரங்களை உயர்த்தி கொண்டு. And I want to sing praises to you. உமக்கு நான் துதிகளை பாட விரும்புகிறேன். Shall we sing that song now? இப்பொழுது நாம் அந்த பாடலை பாடுவோமா? Hallelujah. Hallelujah. As the deer panteth for the water, so my soul longeth after you. Oh, you alone are my heart's desire, Lord. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my strength and my shield. You alone are my strength, my shield. Oh, to you alone my spirit is. You alone may my spirit is. You alone shall we look at his face and tell him that you alone are my heart's desire. Desire and I long to worship you. Mangal neerodai mangal nee oh vaanjithu kadarugrom aandavare jeepadu pole naathuma va oh neere engal aasaiyappa neere engal thanjam neere engal bela neer maatram engal aathuma nesa oh thank you lord Oh Lord we worship you Lord. Oh let your angels come. நம்முடைய தூதர்கள் இறங்கி வருவார்களாக. ஒவ்வொருவரையும் ராஜா. எந்தெந்த அறையில உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஓ தூதர்களோடு சேர்ந்து நீர் மாத்திரம் எங்கள் ஆத்தும நேச ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா இந்த காலை வேளையில ஓ நீர் மாத்திரம் நீரின் பலனும் என் கேடகமாய் இருக்கிறீரோம் உமக்கு முன்பதாக பணிகிறோம் ஹல்லேலூயா ஓ எஸ் லார்ட் ஜீசஸ் நீர் மாத்திரம் சொல்லுவோமா ஓ எல்லா சூழ்நிலையிலும் நீர் மாத்திரம் என் ஆத்துமனேச நீர் எஸ் அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுவோம் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ராதி ஓ என்கிட்ட இருக்கிற எல்லா பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் யூ அலோன் ஆர் மை ஹார்ட்ஸ் டிசையர் யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ நீரே எனக்கு எல்லாம் ஓ என்னை தேற்றுகிறவர் நீரப்பா எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் நீரப்பா யூ அலோன் ஆர் மை ஹார்ட்ஸ் டிசையர் யூ அலோன் ஆர் மை ஹார்ட்ஸ் டிசையர் அண்ட் ஐ லாங் You worship you. Solalama, you alone are my heart's desire, Lord. You alone are my heart's desire, and I long to worship you. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Nandri Yesuve. Oh we just want to say that we want to praise you this morning Lord. இன்று காலை உம்மை துதிக்க விரும்புகிறோம் என்று மாத்திரம் சொல்கிறோம். You might be having a lot of questions in your mind. உங்கள் மனதில் பல கேள்விகள் இருக்கக்கூடும். Maybe some you might have received answers. சில ஒரு கேள்விகளுக்கு பதில் பெற்றிருக்கலாம். Some are still an enigma to you. சில இன்னும் உங்களுக்கு தெரியாத குழப்பமாய் இருக்கிறது. But today ஆனால் இன்றைக்கும் we're going to go to our father நம்முடைய அப்பாவிடத்தில் வருவோம் we're going to go to our comforter நம்மை தேற்றுவாரிடத்தில் வருவோம் we're going to go to our savior நம் இரட்சகரிடத்தில் வருவோம் and we're going to say
சொல்ல போகிறோம். I just want to praise you, Lord. நான் உம்மை துதிக்க மட்டும் நான் விரும்புகிறேன். I'm going to lift my hands and praise. என் கரங்களை உயர்த்தி உம்மை துதிப்பேன். Do you know why? ஏன் தெரியுமா? He's everything to me. அவர்தான் எனக்கு எல்லாமே. That is the secret that David found. தாவீது அந்த ரகசியத்தை தான் கண்டறிந்திருந்தான். He is my everything. என்னுடைய எல்லாமே அவர்தான். I know my shepherd. என் மேய்ப்பரை நான் அறிவேன். I am his sheep. நான் அவருடைய ஆடு. My shepherd is everything to me. எனக்கு என் மேய்ப்பர் தான் எல்லாமே. My shepherd takes care of all my needs. என் மேய்ப்பரின் தேவைகளை எல்லாம் கவனித்துக் கொள்வார். Shall we sing this song? அதே பாடலை பாடுவோமா? I just want to praise you. நான் உம்மை துதிக்கவே விரும்புகிறேன். Just want to praise you, lift my hands and say I love you. You are everything to me, and I exalt your holy name. I exalt your exalt your holy name on high. I just want to praise you, lift my hands and say I love you. You are everything to me, and I exalt your holy name. I exalt your holy name. I exalt your holy name on high. How great is our God. Sing with me, how great is our God, and all will see how great is our God, how great is our God. Sing with me, how great is our God, all will see how great is our God. Hallelujah. Hallelujah. The God whom we serve is a mighty God. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லமையுள்ளவர். Whatever he has declared over your life. உங்கள் வாழ்க்கை மீது அவர் எதை பிரகடனம் பண்ணியிருந்தாலும். No one, nothing can stop it from being fulfilled in your life. அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடி ஒன்றாகிலும் ஒருவராகிலும் தடுக்கவே முடியாது. Sometimes circumstances will come and weaken us. சில நேரங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து நம்மை பலவீனப்படுத்தும். People's words might try to weaken us. மக்களுடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்த முயலும். You know, sometimes we ourselves might feel very weak. சில நேரங்களில் நாமே நமக்குள் மிகவும் பலவீனமாக உணருவோம். It is during those times the Lord will come and be your strength. அந்நேரங்களில் தான் கர்த்தரே வந்து நம் பலனாக இருப்பார். This morning the Lord has come to strengthen you, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரி, இந்த காலை நேரத்தில் உங்களை பலப்படுத்தும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். You've been feeling like you don't have the strength to resist the devil. பிசாசை எதிர்க்கக்கூடிய பலன் இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள். You don't have the, you know, the strength to overcome those words that have been declared over you. உங்கள் மீது கூறப்பட்ட வார்த்தைகளை எதிர்த்து ஜெயிக்க பலன் இல்லாமல் நீங்கள் திணறுகிறீர்கள். You are not able to see how those certain things can happen in your life. உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த சில காரியங்கள் நடக்க கூடும் என்று நீங்கள் யோசித்து குழம்புகிறீர்கள். This morning the Lord has come and he's standing by your side. இந்த காலை நேரத்தில் கர்த்தரே வந்து உங்கள் பட்சம் பக்கபலமாய் நிற்கிறார். You're going to make it to where God wants you to make it. நீங்கள் போக வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்த இடத்துக்கு போய் சேருவீர்கள். You will become all that God wants you to become. நீங்கள் எப்படி விரும்பு மாறும்படி தேவன் விரும்பினார் அப்படி நீங்கள் மாறுவீர்கள். You will do what God has called you to do. தேவன் உங்களை எதை செய்யும்படி அழைத்தாரோ அதை நீங்கள் செய்வீர்கள். Not by your strength. உங்கள் பலத்தினால் அல்ல. But by his strength. அவருடைய பலத்தினால். He is your partner. அவரல்லவா உங்கள் கூட்டாளி. This morning is standing by your side to strengthen you. இந்த காலை நேரம் உங்களை பலப்படுத்தும்படி உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். The hand of the Lord is coming upon you right now. இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. He is pouring new strength inside you. ஒரு புதிய பலனை உங்களுக்குள்ளாக அவர் ஊற்றுகிறார். பலன் தாருமே, பலன் தாருமே,
செலுத்தா, என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தா என்னை நடத்திடுமே. ஒரு முறை கூட பாடுவோமா? கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்ப போகிறது. பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தா என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தா என்னை நடத்திடுமே. நினைவுகளாகத்தான் இருக்கும். உங்களுக்கோ உயர்ந்த ராஜாபஸ் ஜாயண்ட் இன் ஃபெய்த் நீங்களோ விசுவாச ராட்சதர்களாய் ஆர்த்தெழுவீர்கள். யூ ஆர் கால்டு பி எ வாலியன்ட் மேன், எ வாலியன்ட் வுமன் இன் தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் பராக்கிரமசாலியான புருஷ ஸ்திரீயாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கீப் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் திஸ் மார்னிங். இன்று காலை கர்த்தருடைய இயேசுவின் உங்கள் கண்களை பதித்திருக்கிறார். வென் ஹீ இஸ் பை யுவர் சைட், அவ
பட்சத்தில் இருக்கையில் there is nothing you need to be afraid of. எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. Keep your eyes only on Jesus. உங்கள் கண்களை இயேசு மீது மாத்திரம் வைத்திருங்கள். Even when you walk through the dark valleys or the shadow of death. மரண இருளின் இருண்ட பள்ளத்தாக்கினூடாய் நீங்கள் கடக்கும்போது no evil will ever overcome you. ஒரு பொல்லாப்பும் உங்களை மிஞ்சி மேற்கொள்ளாது. Only with your eyes you will see certain things. உங்கள் கண்களால் மாத்திரம் தான் சிலவற்றை நீங்கள் காண்பீர்கள். But even in the midst of such situations. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட Keep your eyes only on Jesus. உங்கள் கண்களை இயேசு மீது மாத்திரம் வைத்திருங்கள். No matter how things seem around you this morning. இன்று காலை உங்களை சுற்றிலும் காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி. Oh just keep your eyes on your loving savior. உங்கள் கண்களை உங்கள் அன்பின் நேசர் இரட்சகர் மீது மாத்திரம் வைத்திருங்கள். Look at the beauty of his face. அவருடைய திருமுகத்தின் அழகை பாருங்கள். His glory is shining upon you this morning. இன்று காலை அவருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. His light is penetrating into every part of your life this morning. இன்று காலை அவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்குள்ளும் ஊடுருவி துளைக்கிறது. By faith shall we say. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? Lord, I trust only in you. கர்த்தாவே நான் உம்மை மாத்திரமே நம்புகிறேன். All my trust is in you. என் நம்பிக்கை எல்லாம் உம்மிலே தான். All my faith is in you. என் விசுவாசம் எல்லாம் உம்மிலே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை கரங்களை உயர்த்தி பாடுவோமா நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே
dear children of God. அன்பான தேவ பிள்ளைகளே, I see the glory of God coming and surrounding your family. தேவனுடைய மகிமை இறங்கி வந்து உங்கள் குடும்பங்களை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறேன். The glory of God is filling your life. தேவ மகிமை உங்கள் வாழ்வை நிரப்புகிறது. The glory of God is filling your home. தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டை நிரப்புகிறது. The glory of God is coming upon your job, your business. தேவனுடைய மகிமை உங்கள் வேலை, உங்கள் தொழில் வியாபாரங்களுக்குள் இறங்குகிறது. The glory of God is coming upon children's future and their education. தேவனுடைய மகிமை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் படிப்புகளுக்குள் இறங்குகிறது. Every darkness fleeing from your life. உங்கள் வாழ்க்கை விட்டு இருள் எல்லாம் விலகி ஓடுகிறதை பார்க்கிறேன். New strength has come inside you. ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ளாக குடிகொண்டு விட்டது. Your life will never be the same again. இனி உங்கள் வாழ்க்கை முன்பு போல் பரிதவிப்பதில்லை. The Lord stands with you. கர்த்தரே உங்களோடு துணையாக நிற்கிறார். நம்புவே இயேசுவை. Hallelujah. Hallelujah. Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். Lord, this morning, just like Psalmist David, இந்த காலை நேரம் சங்கீதக்காரனாகிய தாவீதைப் போலவே, we declare with all our hearts that you are our shepherd. நீர்தான் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறது, எங்கள் முழு இருதயத்தோடும் அறிக்கையிடுகிறோம். We cannot stop with that but to say, Lord, you are our good shepherd. கர்த்தாவே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறது என்பதோடு மாத்திரங்களால் நிறுத்த முடியாது. We have the best shepherd in the world. உலகத்திலேயே தலைசிறந்த மேன்மை தங்கிய மேய்ப்பர் எங்களுக்கு உண்டு. You are a loving shepherd to us. நீர் எங்களுக்கு அன்பான மேய்ப்பராய் இருக்கிறீர். Thank you for your presence in our lives. எங்கள் வாழ்வில் இருக்கும் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for your closeness with your people. உம்முடைய ஜனங்களோடு இருக்கும் உம்முடைய அருகாமை நெருக்கத்துக்காக நன்றி. Thank you, Lord, that you are in the midst of them this morning. இந்த காலை நேரம் இவர்கள் நடுவில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். Let your presence continue to be with us. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக. We give you all glory, honor and praise. எல்லா மகிமை கணம் துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Please be seated. Hallelujah, praise the Lord. God is so good. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இந்த ஆறாவது மாதத்துக்குள்ள நம்மை அழகாக நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹலலுயா, நல்ல சத்தமாக நம்ம சபையில எப்படி நம்ம ஹலலுயா சொல்றோமோ அதே மாதிரி உங்க கூரை பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு உங்களால சொல்ல முடியுமா? இட் மைட் பி ஏர்லி இன் த மார்னிங், நீங்க காஃபி குடிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, பட் இட் டசன்ட் மேட்டர். கர்த்தருடைய பெலன் நமக்குள்ள இருக்கும் போது, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் போது, அவருடைய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் போது, அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது, அவர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நினைத்து, இன்னும் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து, இருதயத்தில் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு குடும்பம் குடும்பமாக இருக்கிற இடத்திலே ஒரு மூன்று முறை ஹலலுயா சொல்வோமா? ஹலலுயா, எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. Call all your family members. வேற எங்கயாச்சும் தூங்கிட்டு இருந்தாங்க, போய் எழுப்பிடுங்க, போய் எழுப்பி கொண்டு வாங்க. இது கர்த்தருடைய நாள். இந்த நாள்ல நம்ம குடும்பமாக அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Are you ready? As a family, நீங்க தனியா இருந்தீங்களா? Don't worry, I am with you. We are going to join together and along with the angels. இந்த நாள்ல பரலோகத்துல நம்மளுடைய கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து இந்த சென்னை பட்டணத்தை or India or wherever you might be all across the world, when he is going to see angerndu appade avarude thudi nammude vaayilende velila varugirade avar paathu avar poorikka pogirar. Hallelujah, we are going to say it 3 times. Get ready with me. Hallelujah, can we have some music please in the name of Jesus? Hallelujah, say it after me. Second time, செய்த நன்மைகளுக்காக நன்றி. 5 மாதங்கள் காத்தீர், 6வது மாதத்துல நடுவில் மாதத்துல இருக்கிறேன். இந்த மாதத்தையும் அருமையாக கிருபையோடு நீர் முடிக்க செய்ய போகிறீர். என்னுடைய பயத்தை நீக்க போகிறீர், என்னுடைய பலவீனத்தை நீக்க போகிறீர், என்னுடைய குழப்பத்தை நீக்க போகிறீர். அதற்காக நன்றி சொல்லி 2வது முறை எல்லாருமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. Thirdly, இந்த ஆண்டு முடியும் போது டிசம்பர் 31 நீங்க திரும்பி பார்த்து, ஐயோ எவ்வளவு ஒரு பயங்கரமான நாட்களுக்குள்ள கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரே வழியாக நாங்கள் வந்தோம், ஆனால் எங்களை அவர் என்ன பண்ணுறாருங்க, செழிப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்தீரே, அதற்காக நன்றி என்று டிசம்பர் 31 நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அதற்கு இப்பயே சொல்லிடலாமா? 3வது முறையாக everybody join together with me. We're going to sing and shout and praise his glorious name. Hallelujah! Praise the Lord! God is so good!
அவர் உண்மையாகவே அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. We are going to give our offerings and tithes. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 2 Corinthians chapter number 9 verse number 10. Now he who supplies seed to the sower and bread for food will also supply and increase your store of seed and will enlarge the harvest of your righteousness. தமிழிலே வாசிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு அவர்? நமக்கு விதையும் கொடுக்குறாரு, அதை என்ன பண்ண போகிறார்? பெருக பண்ண போகிறார். So many of you have started working and also started your business and we pray that everything the locusts have taken, God is going to give it back to you. Do you believe that? Have you lost your clients? Have you lost something in your business? We're going to pray that the Lord will give you the increase. Hallelujah. He will increase your store of seed. இதை பிடிச்சுக்கொள்ளுங்க. அதை பெருக பண்ணுகிறவர் நம்ம கையில் எடுத்துக்கொள்ளலாம். Thank you Father God. You are the Lord who gives us the seed for us to sow. And you are the God who is going to increase the seed, Lord. We pray that every person that is going to give the offering today, Lord, where whatever might be the situation, கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருடைய விதையை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெருக பண்ண போகிறதற்காக நன்றி. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிற செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God is so good. கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாள்ல கூட we are so happy that you could join with us and worship our God wherever you are. On behalf of Pastor Caleb Joshua, we'd like to welcome you wherever you might be watching our service online. We are so happy. We are praying for you because we have a God who not only hears our prayers but also answers our prayers. Praise the Lord. நாங்க கடந்த வாரம் சொன்னது போல Father's Day உடைய photos அநேகர் அனுப்பி இருந்தீங்க. பட் இதுல என்னன்னா world சர்வே எடுக்கும் போது இந்த ஷாப்ஸ்ல போய் சர்வே எடுத்தாங்க. எப்படி இந்த ஃபாதர்ஸ் டே சேல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா போகுது அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருமே எவ்ரி இயர் ஆஃப்டர் இயர் என்ன சொல்லுவாங்கன்னா மதர்ஸ் டேனாக்கா எல்லா கிரீட்டிங் கார்டும் விற்று போயிடும், இல்லை எல்லா கிஃப்ட்டும் வாங்கிடுவாங்க, ஃபாதர்ஸ் டேக்கு எங்களுக்கு சேல்ஸே ஆகாது, எதுவுமே யாருமே வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்வாங்க. ஏனென்றால் ஐ திங்க் அவங்க எல்லாருடைய மனசில் ஒரு சம்டைம்ஸ் அவங்க அப்பா அவங்கள ஹர்ட் பண்ணிட்டாக்கா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மனசில் ஒரு துக்கம் வந்துடும். அதனாலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவ்வளோ they don't get excited. But என்ன தெரியுமா, கர்த்தருடைய அன்பு ருசித்த நமக்கு ஒரு நல்ல ஒரு பரமபிதா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிகாஸ் ஹீ லவ்ஸ் அஸ் ஸோ மச். இஃப் யூ ஹாவ் அ ஃபாதர் அலைவ், உங்களுடைய தகப்பன் உங்களோடு கூட இருந்தார் என்றால் ஹீ சச் அ கிரேட் பிளெஸ்ஸிங். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எங்கள் அப்பா எங்களை கவனிக்கவே இல்லை, எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே செய்யலை. டோன்ட் வரி, கர்த்தர் ஒரு அருமையான தகப்பனை கொடுத்துருக்கார். நீங்கள் போய் உங்கள் தகப்பனுக்கு காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பட் அபவ் ஆல் வி ஹாவ் அ ஹெவன்லி ஃபாதர் ஹூ லவ்ஸ் யூ ஸோ மச். சிலர் என்கிட்ட சொன்னீங்க என்னுடைய தகப்பன் இறந்துட்டார். ஐ நோ என்னுடைய தகப்பனும் நான் எங்கே இருக்கும் போதே இறந்துட்டார். அதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே அன்றைக்கு வி ஆர் கோயிங் டு ஷேர் அபவுட் த லவ் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர். யூ ஆர் நாட் அலோன் மை டியர் சிஸ்டர், யூ ஆர் நாட் அலோன் மை டியர் பிரதர். யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் ஸோ க்ளோஸ் டு யூ அண்ட் ஹீ இஸ் வாட்சிங் ஓவர் யூ. He's going to help you. So dive seidhu send your photos by Wednesday. Romba late anupuninga engalala adu render panni adu edit panna mudiyadhu. So send it to us. Idhula enna or interesting ena sila husbands ku romba koocham. Nariya wives solranga ayyo enga husband photo ve edukka mattaara. So wives, it is your responsibility. Ungalku oru vela kudukuren. நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறதுனால அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. சென்ட் இட் டு மை நம்பர் ஓ சென்ட் இட் டு தி ஆஃபீஸ் நம்பர். பிகாஸ் இட் இஸ் வி கோயிங் டு ஜஸ்ட் தேங்க் தம். இது வந்து ஒரு பெரிய இட்ஸ் நாட் ஒரு சடங்காச்சாரம் ஆர் சம்திங், இட்ஸ் நத்திங் வெரி ஃபேன்சி. இட்ஸ் ஜஸ்ட் லைக் we want to take time and thank them for who they are. If you have grandfather, thank them. If you have a father in law, thank them. If you have someone else as a mentor, ungalku thagappan pola yara kooda irundhu ungala vali nadathi kondirukkraangala, take time to thank them because God is such a heavenly father and just like his love that he has kept so many people to love us. Hallelujah. Praise the Lord. God is so good. Just one more small thing, enna endra nammudaiya sabaiyila sila phone numbers gal naanga
just to bring some order naanga and the phone numbers naanga olunga seidu kondirukrom ovvor kaaranathukku ovvor phone number endru we are trying to categorize it we will send you all the details so adavarku neenga kaathirunga prayer request core phone number a general inquiry inquiry score phone number financial request core phone number and the madri vera phone numbers naanga ready pannikondirukrom we will give you we'll keep you posted so it will help you easily to connect with the right person and to share whatever that is in your mind hallelujah praise the lord அடுத்ததாக இந்த வருகிற வாரத்திலிருந்து அநேகர் எங்களை சந்திக்கவில்லை என்று ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க நாங்களும் we were hoping இந்த மாதத்தில் உங்களை சந்திக்கலாம் என்று பட் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறதுனால we're going to send you a link ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் எங்களோட ஃபிக்ஸ் பண்ணி கொண்டீங்க என்றால் எதர் த்ரூ ஜூம் ஆர் கூகுள் மீட்டிங் ஆர் ஈவன் த்ரூ ஸ்கைப் வி வில் கால் யூ அண்ட் வி கேன் ஹாவ் ஒன் ஆன் ஒன் அண்ட் வி கேன் டாக் அண்ட் வி கேன் ப்ரே ஓவர் த ஃபோன் வித் யூ ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து ஜெபிக்கும்படியாக ரொம்ப வசதியாக இருக்கும் so we will send the links initially அதுக்கப்புறம் we will take it we will just try do a test and then we will take it up from there hallelujah it's so wonderful to connect with you அந்த ஆராதனை முடியும் போது we are going to again pray சில வசனங்களை நம்ம உரிமை பாராட்டி நம்ம சொல்லி நம்ம முடிக்க போகிறோம் பட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு தேவ செய்தி கர்த்தர் நமக்கு இந்த வாரத்தில் கொடுத்திருக்கிறார் பாஸ்டர் கேலப் இப்பொழுது வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள் praise the lord hallelujah hallelujah shall we look to the lord before we go to the word of god this morning இன்று காலை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பு ஆண்டவருடைய பாதத்தில் வருவோமா thank you jesus thank you lord நன்றி ஆண்டவரே lord we thank you for your mighty presence in our midst கர்த்தாவே உம்முடைய நடுவில் இருக்கும்படி வல்லமையான பிரசன்னத்துக்காக நன்றி சொல்கிறோம் lord you are a good god கர்த்தாவே நீர் நல்ல தேவன் you are a good shepherd to us நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர் even now speak to us இப்போதும் அடியார்களோடு பேசும் let your words come alive in our lives உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் உயிர் பெற்று எழுவதாக holy spirit of god we pray that you would anoint and empower every word that we hear this morning தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே இன்று கா வளர்ந்து நிறைவேறுவதற்கு ஏதுவாக அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அக்னியோடும் பிரவாகிப்பதாம் வல்லமையை கொண்டு இவர்கள் வாழ்க்கைக்கு எதிரான பிசாசின் கிரியைகளை எல்லாம் Let the power of your word renew their mind today. இன்றைக்கே உம்முடைய வார்த்தையின் வல்லமை இவர்கள் மனதை புதிதாக்குவதாக. Every lie of the devil enemy be washed away from their mind, from their memories, from their hearts, from their thoughts. இவர்களுடைய இருதய மனம் எண்ணம் நினைவுகளில் குடியிருக்கிற எல்லா எதிராளியினுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அடித்து துரத்தப்படுவதாக. Let their mind be renewed by the truth of the word of God. தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால் இவர்கள் மனம் புதிதாவதாக. Let them know how much you love them. நீர் எவ்வளவு இவர்களை நேசிக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்கள். Let everyone of them get a knowing of how much you value them. எவ்வளவு கதிகமாய் நீர் இவர்களை மதிக்கிறீர் என்பதை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து தெளிவார்களாக. Let everyone get a full understanding of who they are in you. உமக்குள் தாங்கள் யாராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு நிறைவான புரிந்துணர்வை ஒவ்வொருவரும் அடையட்டும். And Lord let your purpose for their life become very clear before their eyes. இவர்கள் வாழ்க்கை குறித்து உம்முடைய நோக்கம் இவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக தெள்ளந்தெளிவாய் புலப்படுவதாக. Let great blessings of heaven come upon them as they receive your word. உம்முடைய வார்த்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்போதே பரலோகத்தின் பேராசீர்வாதங்கள் நிறைவாய் பொழிவதாக. In the mighty name of Jesus I call upon the ministering angels to start their work in the hearts and lives of your children. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே பணிவிடை ஆவிகள் இவர்களுடைய இருதயங்கள் வாழ்க்கையிலே தங்கள் கிரியைகளை ஆரம்பிக்கும்படி கேட்கிறேன். Let them break the chains in people's lives. மக்கள் வாழ்வில் இருக்கும் சங்கிலிகளை உடைத்தெறிவார்களாக. Sicknesses be cast out. வியாதிகள் துரத்துண்டு போவதாக. Every work of the devil be destroyed. பிசாசின் கிரியைகள் அனைத்தும் அழிவதாக. Every battle in their mind be put to an end. இவருடைய மன போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவுண்டாவதாக. Let your children be set free this morning. இன்று காலை உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆவார்கள். Whatever they need might be. இவர்கள் தேவைகள் எதுவாய் இருக்கும். Let the angels of the Lord ascend into the heavens and bring down the blessing of heaven into their lives. தேவனுடைய தூதர்கள் பரலோகத்துக்குள்ளாக ஏறி வந்து பரலோக ஆசீர்வாதங்களை இவர்கள் வாழ்க்கைக்குள் கொடுப்பார்கள். Let them bring down the miracles your people are in need of. உம்முடைய ஜனங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதங்களை கொண்டு வருவார்களாக. Today be a day of breakthrough. இந்த நாள் தடைகள் உடைத்து ஓடுற நாளாய் இருக்கட்டும். Speak to us. எங்களோடு பேசு. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Hallelujah. Hallelujah. Please turn with me
to Psalm 31 verse 15. 31st சங்கீதத்தின் 15th வசனத்துக்கு தயவாய் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 31:15. 31st சங்கீதம் 15th வசனம். The first part of the scripture says, "My times are in thy hand." வசனத்தின் முதல் பகுதி என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறது. The psalmist says, "Lord, my times are in your hands." சங்கீதக்காரன் கர்த்தாவே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். What does my times mean? என் காலங்கள் என்றால் என்ன அர்த்தம்? It means your life. அப்படி என்றால் அது உங்கள் வாழ்க்கையை குறிக்கும். It talks about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறது. Your opportunities that you will get in life. வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் நல்வாய்ப்புகளை சொல்லுகிறது. It talks about the keys to unlock the blessing of God in your life. உங்கள் வாழ்க்கைக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை திறந்தளிக்கும் திறவுகோல்களை பற்றி சொல்லுகிறது. The psalmist declares, "Lord, my times are in your hands." கர்த்தாவே, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் பகிர்கிறார். He is declaring, "Lord, my future is in your hands." கர்த்தாவே, என் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். Saying, "Lord, my next opportunity is in your hand." கர்த்தாவே, என்னுடைய அடுத்த வாய்ப்பே உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். "My future blessings are in your hands." என் எதிர்கால ஆசீர்வாதங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்பா. See, sadly, இன்றைக்கு துயரமாக, today the enemy has convinced many people, even God's people, to believe that your life is somehow in your own hands. தேவ ஜனங்கள் உட்பட அநேகரை அவர்களுடைய வாழ்க்கை உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது எப்படியோ மனதிறங்கி அவர்களை சம்மதிக்க வைத்து விட்டார். For many others, he has convinced them that their life, their times are in the hands of their boss. வேறு சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் நேரங்கள், எதிர்காலம் எல்லாம் தங்களுடைய எஜமானன், மேலதிகாரியின் கையில் இருப்பதாக சம்மதிக்க செய்து விட்டார். He has convinced their life is in the, their future is in the hands of their principal. தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தங்களுடைய கல்லூரி பள்ளி முதல்வர் கையில் இருப்பதாக அவர்களை எதிரி சம்மதிக்க வைத்து விட்டார். They have convinced their future is in the hands are there of their manager who writes a review about them. தங்களை குறித்த ஆய்வறிக்கை எழுதும் தங்கள் மேலாளர் கரத்தில் தங்கள் எதிர்காலம் இருப்பதாக அவர்களை சம்மதிக்க வைத்து விட்டார். Somehow they believe their life is in the hand of some man, some woman. ஏனோ எப்படியோ தெரியவில்லை தங்கள் வாழ்க்கை யாரோ ஒரு மனுஷன் கையில் இருப்பதாக அவர்கள் இறங்கி சம்மதித்து விட்டார்கள். Some believe their hands life is in the hands of some influential person. சிலரோ தங்கள் வாழ்க்கை செல்வாக்குள்ள சிலர் கைவசம் இருப்பதாகவே நம்புகிறார்கள். And then there are others. இன்னும் வேறு சிலர் உண்டு. They believe their life is in the hands of their enemy. அவர்களோ தங்கள் வாழ்க்கை தங்கள் எதிரிகள் கையில் இருப்பதாகவே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். They believe their hands are in the, their life is in the hands of the devil. அவருடைய வாழ்க்கை பிசாசின் கைவசம் இருப்பதாகவே நம்புகிறார்கள். But this morning, ஆனாலும் இந்த காலை நேரத்தில், regardless of what you have believed until this moment, இந்த சனப்பொழுது வரை நீங்கள் எதை நம்பியிருந்தாலும் சரி, அதன் மத்தியிலே, the Lord wants you to know, கர்த்தர் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறார், that your times are safe in the hands of the Almighty God. உங்கள் காலங்கள் சர்வவல்ல தேவனுடைய திருக்கரத்தின் ஆளுமைக்குள் சுகபத்திரமாய் இருக்கிறது. Your future is safe in the hands of your savior. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் இரட்சகரின் திருக்கரத்துக்குள் சுகபத்திரமாய் இருக்கிறது. No matter how many times you have gotten lost, எத்தனை முறை நீங்கள் தொலைந்து போய் இருந்தாலும் சரி, he is still your shepherd. இன்னும் உங்கள் மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். No matter how many pits you might have fallen into, எத்தனை படுகுழிக்குள் நீங்கள் விழுந்திருந்தாலும் சரி, he is still your shepherd. இன்னும் உங்கள் மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். No matter how many times you have lost your way or made a bad decision, எத்தனை முறை நீங்கள் வழிதவறி போய் தவறான தீர்மானங்கள் எடுத்திருந்தாலும் சரி, he is still your shepherd. அவர் இன்னும் உங்கள் மேய்ப்பராகவே இருக்கிறார். He'll come and find you and restore you. அவர் தேடி வந்து உங்களை கண்டுபிடித்து மறுமலர்ச்சிக்குள்ளாக்குவார். He'll wash you with his own blood. தம் சொந்த இரத்தத்தால் உங்களை கழுவுவார். He will anoint your head with oil. உங்கள் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகிப்பார். He will heal you, he will comfort you. உங்களை அவர் குணமாக்கி ஆற்றி தேற்றுவார். He will take you to your green pastures and your still waters. உங்கள் பசும்புல் மேய்ச்சலண்டைக்கும் உங்கள் அமர்ந்த தண்ணீரண்டைக்கும் அவர் உங்களை கொண்டு போவார். No one can change his mind. அவருடைய மனதை ஒருவரும் மாற்ற முடியாது. No one can stop him from loving you. உங்களை நேசிக்க கூடாதபடி யாராலும் அவரை தடுக்க முடியாது. He loves you with everlasting love. அநாதி ஸ்நேகத்தால் உங்களை அவர் நேசிக்கிறார். Let me tell you this morning, he wants me to tell you that your life, your times are in the hands of your Lord. உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் காலங்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய திருக்கரத்துக்குள் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை சொல்ல சொல்கிறார். Hallelujah. Hallelujah. See, time is something created by God. காலம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று என்பதை அறியுங்கள். Even though our God lives outside of time, நம்முடைய தேவன் கால வரையறைக்கு வெளியே இருந்தாலும், still God follows a very strict timeline when it comes to our life on this earth. அப்படி இருந்தாலும் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையின் காலம் என்று வரும்பொழுது அவர் மிகவும் கண்டிப்பாய் கால வரையறையை பின்பற்றுகிறார். And by his wisdom, அவருடைய ஞானத்தின் மூலம், he has appointed a specific time for every event
in your life. உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு திட்டவட்டமான காலத்தை நேரத்தை குறித்திருக்கிறார். So when it comes to the life of a child of God, ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை என்று வரும்போது, there is no surprise to God. தேவனை பொறுத்தமட்டில் அவருக்கு வியப்பே கிடையாது. Every step in your life is totally ordained by him. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முற்றிலும் முழுவதும் அவரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. Every event in your life is carefully planned and executed by him. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டு அவராலேயே செயல்படுத்தப்படுகிறது. Sometimes when we face certain mountain like circumstances, சில நேரங்களிலே மலை போல் நம்மை மலைக்க வைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை நாம் சந்திக்கும் போது, when we face the dark valleys of life, வாழ்க்கையின் இருண்ட பள்ளத்தாக்கை நாம் சந்திக்கும் போது, when we see some giant standing in our way, சில ராட்சதர்கள் நம்முடைய வழியிலே குறுக்கே நிற்பதை நாம் பார்க்கும் போது, so many questions enter our mind, பலதரப்பட்ட கேள்விகள் நம் மனதுக்குள் எழும்புகின்றன. It will even cause us to doubt certain things. சில காரியங்களை சந்தேகிக்கவும் செய்துவிடும். It will cause us to doubt if we are on the right path. சரியான பாதையில் தான் இருக்கிறோமா என்ற சந்தேகத்தை வலுக்க செய்யும். It will make us doubt if God is still with us. இன்னும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை வல வைக்கும். It might even make you doubt if God has truly called you. மெய்யாகவே தேவன் உங்களை அழைத்தது உண்மைதானா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்திவிடும். Most of the time it is because those circumstances are new to you. அதிகமான சந்தர்ப்பங்களிலே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு புதிதாக இருப்பதனால் தான் அப்படி இருக்கும். While those circumstances might be new to your eyes, உங்கள் பார்வைக்கு அந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் புதிதாக இருக்கையில், the Lord does not want you to be afraid even of those circumstances. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களின் நிமித்தம் நீங்கள் பயப்பட கர்த்தர் விரும்பவில்லை. But the Lord wants you to know, ஆனாலும் நீங்கள் அறியும்படி கர்த்தர் விரும்புகிறார், that it is for that exact circumstance that the Lord has brought you into this world. சரியாக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கென்றே இந்த உலகத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமா? Don't be afraid of that mountain that stands in front of you. உங்களுக்கு முன்பாக வழிமறித்து நிற்கும் மலையைக் கண்டு பயப்படாதீர்கள். It is to solve that mountain of a problem that the Lord has brought you into such a place at such a time as this. மலை போன்ற அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு முன்பாக கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். Don't for a second think you are there by accident. எதேச்சையாக வந்து சிக்கிக் கொண்டோமே என்று ஒரு வினாடி கூட தவறி நினைத்து விடாதீர்கள். The Lord wants you to know, நீங்கள் அறியும்படி கர்த்தர் விரும்புகிறார், that it is he who has sent you to that place. அவர்தான் உங்களை இடத்திற்கு அனுப்பினார் என்று அறிய வேண்டுமாம். At such a time as this, இதை போன்ற ஒரு காலகட்டத்தில், so you would become an answer to their problem. நீங்கள் அவர்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாக பதிலாக இருக்கும்படி அனுப்பி இருக்கிறார். So you would become the deliverer to that people who have been praying for deliverance. விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த மக்களுடைய விடுதலைக்கு வழிவகுப்பவர்களாய் நீங்கள் இருக்கும்படி அனுப்பி இருக்கிறார். So you will become the light in that darkness. அதன் மூலம் அந்த இருளிலே நீங்கள் வெளிச்சமாய் இருக்கும்படி தான் அனுப்பி இருக்கிறார். At the appointed time, God will not only reveal the purpose for your life, குறித்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை குறித்த நோக்கத்தை தேவன் வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல், but he will also reveal the answers that are hidden right inside of you. உங்களுக்குள்ளாகவே ஒளிந்து மறைந்திருக்கக்கூடிய பதில்களையும் கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். Most of the time we look for a solution from the outside. பெரும்பாலான நேரங்களிலே வெளியிலிருந்து வரக்கூடிய தீர்வுகளை தான் தேடிக் கொண்டிருக்கிறோம். But the Lord wants you to know that the solution is right inside you. ஆனால் அதற்கான தீர்வுகளும் பரிகாரங்களும் உங்களுக்குள்ளேயே குடியிருக்கிறதை கர்த்தர் அறிந்து கொள்ளும்படி சொல்கிறார். You are the solution to that problem. அந்த பிரச்சனைக்கு பரிகார தீர்வு நீங்களே. You are the answer to that situation. அந்த சூழ்நிலைக்கான பதில் நீங்கள்தான். You are the mountain mover who's going to move that mountain. அந்த மலையை பேர்த்து போடுகிற மலைகளை தகர்க்கிறவர்கள் நீங்கள்தான். You are the giant slayer who's going to bring down those giants. அந்த ராட்சதர்களை வீழ்த்துகிற ராட்சத வெல்லுவர்கள் நீங்கள்தான். God has so carefully brought you into this world, into that place at such a time as this for you to be that solution. இதை போன்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சரியான தீர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வளவு கவனமாக கச்சிதமாக கர்த்தர் திட்டமிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. For the next few minutes, அடுத்த சில நிமிடங்களில் we are going to look at the life of Esther. எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். And see how God turned her into the solution to the big problem God's people were facing. தேவ ஜனங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய மலை போன்ற பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் எப்படி எஸ்தரை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார் என்பதை பார்ப்போம். There was a huge problem the people of danger, people of Persia was people of God were facing in the empire of Persia. பாரசீக சாம்ராஜ்யத்தில் பரவி வாழ்ந்த தேவ ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். When everyone is looking for a solution and praying to God for a deliverer, ஒரு பெரிய தீர்வு பரிகாரம் கிடைக்குமா, ஒரு விடுதலை நாயகனை அனுப்ப மாட்டீர்களா
செய்கிறான் எல்லாரும் தேவனை நோக்கி வேண்டி கதறிக் கொண்டிருக்கையில் God turns Esther into the solution to that problem. அந்த பிரச்சனைக்கான பரிகார தீர்வாக தேவன் எஸ்தரையே மாற்றுகிறார். We're going to see how God at the right time opens her eyes to see the purpose for her life. அவர்களுடைய வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை காணத்தக்கதாக தேவன் எப்படி சரியான நேரத்தில் அவர்கள் கண்களை திறந்தார் என்று பார்ப்போம். We're going to see how God helped her to be an effectively fulfill that purpose for her life. அவர்களுடைய வாழ்க்கை குறித்த அந்த தெய்வீக நோக்கத்தை சிறப்பாக செயல்படுவதற்கு ஏதுவாக எப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்ப்போம். Even though initially it looks like Esther will be the last person who will become a solution to that problem. ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வாக வரப்போகிறவர்கள் தான் கடைசியான எஸ்தர் என்பது போல் இருந்தாலும் God turns her into a great deliverer and to a great blessing for the people of God who lived during those times in the Persian Empire. And the Parasiga Samrajyathile akkalathile vaalndha deva janangalukku oru migaperiya vidudhalaiyin veeranganaiyagave devan avargalai maatri amaithaar. So according to the scriptures, Veda vaakkiyangalin padiye, we're going to see three things how God fulfilled his purpose in her life. Estherin vaalkai kuritha thammudaiya nokkathai devan eppadi niraiverthinar endrai kurithu moonru kaaryangalai paarpom. Number 1, God brought Esther into this world at such a time as this so she would acknowledge his purpose. முதலாவதாக தேவனுடைய நோக்கத்தை இதுதான் என்று அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு காலகட்டத்தில் தேவன் எஸ்தரை வெளியே கொண்டு வந்தார். Secondly, God brought her into this world at such a time as this so she would avail his privilege. எப்படியாவது தேவனுடைய சாக்கியத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக தான் கர்த்தர் இதை போன்ற ஒரு காலகட்டத்தில் எஸ்தரை உலகத்திற்குள் கொண்டு வந்தார். Thirdly, God brought her into that place at such a time as this so she would advertise his preeminence. ஏவனுடைய முதன்மை தங்கிய முக்கியத்துவத்தை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு காலகட்டத்தில் எஸ்தரை தேவன் உலகத்திற்குள் கொண்டு வந்தார். Just like Esther, God has brought you into this world, into that place at such a time as this, number one, so you would acknowledge his purpose. எஸ்தரை போலவே முதலாவதாக நீங்களும் தேவனுடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இடத்திற்கு உங்களை உலகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். See, the story of Esther is very familiar to all of us. எஸ்தருடைய சரித்திரம் நம் அனைவருக்கும் மிகவும் பழக்கமான ஒன்றுதான். When Babylon was captured by the Persians, பாரசீகத்தை சார்ந்தவர்கள் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி வென்றபோது the exile of God's people was coming to an end. தேவ ஜனங்களுடைய சிறையிருப்பு ஒரு முடிவுக்கு வருகிறது. And the Jewish people were allowed to go back to Jerusalem. யூத ஜனங்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி போக அனுமதிக்கப்பட்டார்கள். But Esther and her uncle Mordecai were among the Jewish people who stayed back voluntarily in the land of Persia. ஆனால் எஸ்தரும் அவருடைய சித்தப்பா மொர்தெகாயும் பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள்ளாகவே தாங்களாகவே மனம் வந்து தங்கி இருக்க தீர்மானித்து விட்டவர்கள். And Esther's uncle Mordecai was working at the king's gate at the palace. எஸ்தரின் சித்தப்பா மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாயில் காப்போனாக பணி செய்கிறார். Esther was nothing more than an orphan girl who lost her parents and taken care by her uncle. பெற்றோர்களை இழந்த நிலையில் தன்னுடைய சித்தப்பாவினால் பராமரிக்கப்பட்ட ஒரு அநாதை அபலை பெண் தான் எஸ்தர். It was during those times in that land of Persia. பாரசீக சாம்ராஜ்யத்தில் அந்த காலகட்டத்தில் there arose a man called Haman who had acquired much hatred towards this Mordecai and even the Jewish people. இந்த மொர்தெகாயின் மேலும் யூத மக்கள் மீதும் ஒட்டுமொத்த வெறுப்பின் பகையை உக்கிரமாய் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு ஆமான் என்ற துஷ்ட மனிதன் எழுமினான். And as the hatred was growing towards the Jewish people was growing in the heart of Haman, ஆமானுடைய இருதயத்துக்குள்ளாக குடியிருந்த யூத மக்கள் மீது இருந்த அந்த வெறுப்பும் பகையும் உக்கிரத்துவத்தை எட்டிய போது very soon he came up with a plan not only to eliminate Mordecai but he came up with a grand big plan to eliminate and destroy all the Jewish people in the land of Persia. அதி சீக்கிரத்திலே மொர்தெகாயை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் பாரசீக சாம்ராஜ்யத்துக்குட்பட்ட யூத மக்கள் அத்தனை பேரையும் கருவறுத்து நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கொடிய திட்டம் வகுத்தான். According to Esther chapter 3 verse 13. எஸ்தர் புத்தகம் 3 அதிகாரம் 13 வசனத்தின் Even the date was set to the 13th day of the 12th month when all the Jewish people in the 127 provinces of Persian Empire would be executed and killed. பாரசீக சாம்ராஜ்யத்துக்குட்பட்ட 122 நாடுகளிலே குடியிருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரும் அந்த 12 தேதியின் 13 தேதி
கொல்லப்பட வேண்டும் என்ற நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. So great danger was heading towards God's people. ஆகவே தேவ ஜனங்களை நோக்கி மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. Now the responsibility falls upon God to deliver his people. இப்பொழுது தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் தேவனுடையதாகிறது. Responsibility falls upon God to solve this problem. இந்த பெரிய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு தேவன் மீது விழுகிறது. To deliver his people from a life threatening danger. உயிருக்கே அச்சுறுத்தக்கூடிய ஆபத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டிய ஒரு உத்தரவாதம். While human wisdom might struggle to come up with a solution to this grand problem. இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க மனுஷ ஞானம் தடுமாறி தத்தளிக்கும் தருவாயில். God by his wisdom forms a plan to save his people. தேவனோ தம்முடைய ஜனங்களை காப்பாற்றி ரட்சிக்க தம்முடைய அனந்த ஞானத்தினால் ஒரு திட்டம் வகுக்கிறார். It was by making a young Jewish orphan girl named Esther into the queen of Persia. எஸ்தர் என்னும் ஒரு இளம் அநாதை பெண்ணாய் இருந்த எஸ்தரை அந்த பாரசீக சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக மாற்றுவதன் மூலமாக அந்த திட்டத்தை அரங்கேற்ற நினைத்தார். See, if anyone came and told Esther during those days that she would become the next queen of Persia, she never would have believed it. பாரசீக சாம்ராஜ்யத்தின் அடுத்த மகாராணி நீதான் என்று யார் அரண்மனையிலே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தால் கூட நம்பி இருக்க மாட்டார்கள். But God is a God of the impossible. நம்முடைய தேவனோ முடியாததை முடித்து காட்டும் தேவன். I am speaking to many Esthers today. இன்றைக்கும் அநேக எஸ்தர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். You are the Esther. நீங்களே எஸ்தர். You may not be able to believe the great plans God has for your life. உங்கள் வாழ்க்கைக்கு என்று தேவன் பகுத்திருக்கும் மகத்தான மாபெரும் திட்டங்களை கேட்கும்போது நீங்கள் நம்ப முடியாமல் இருக்கலாம். But at the appointed time. ஆனாலும் குறித்த நேரத்தில். Every event of your life is already planned by God. உங்கள் வாழ்க்கையின் அத்தனை சம்பவங்களும் முன்னமே தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. He is a God who chooses the weak to confound the mighty. அவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்ளும் மகத்துவே. Oh, when God's time comes to exalt this Esther into the queen of Persia. இந்த எஸ்தரை பாரசீக சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக உயர்த்த வேண்டும் என்று தேவன் வகுத்த நேரம் வந்தபோது. Suddenly things begin to shift to that name, that nation. காரியங்கள் திடீரென அந்த தேசத்திலே மாறத் தொடங்கின. Vashti, who used to be the queen of Persia, was suddenly removed from that position. பாரசீக சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக இருந்த வஸ்தி திடீரென்று அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள். According to God's plan and according to God's timing. தேவனுடைய திட்டத்தின்படியே தேவன் வரையறுத்த கால நேரத்தின்படியே. God makes Esther the next queen of Persia. தேவன் எஸ்தரை பாரசீக சாம்ராஜ்யத்தின் அடுத்த மகாராணி ஆக்கினார். Even after that great exaltation. அந்த மிகப்பெரிய மகத்தான உயர்வு கிடைத்த பின்னரும் கூட. Esther had no idea for God's purpose why he made her the queen. ஏன் தேவன் அவளை மகாராணி ஆக்கினார் என்ற தேவனுடைய நோக்கத்தை குறித்து எஸ்தர் கொஞ்சமும் அறிந்திருக்கவில்லை. So now the duty falls upon this man of God called Mordecai to convince Esther of God's purpose for her life. ஆகவே இந்த எஸ்தரை குறித்து தேவனுடைய நோக்கம் இதுதான் என்று அவர்களை உணர்த்துவிப்பதற்கு தேவனுடைய மனுஷனாகிய மொர்தெகாயின் மீது அந்த கடமை விழுகிறது. Esther was just a girl who was enjoying all she knows is suddenly she is made the queen. திடீரென்று மகாராணி ஆகிவிட்ட பாக்கியம் மட்டும்தான் எஸ்தருக்கு தெரியும். But no idea why God had made her into that queen. ஏன் அந்த மகாராணியாக தேவன் தன்னை ஏற்படுத்தினார் என்ற ஒரு காரியமும் எஸ்தருக்கு தெரியாது. So now you know Mordecai comes and speaks to her to convince her, open her eyes to see why God had done that for in her life. ஏன் எஸ்தருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் செய்தார் என்று எஸ்தர் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்கள் கண்களை திறக்கும்படி மொர்தெகாய் வந்து பேசுகிறார். Responsibility falls upon him to open her eyes to convince her to see that it was to save God's people from that great danger that God had made her the queen of that land. வரப்போகிற பேராபத்திலிருந்து தேவ ஜனங்களை உயிரோடு காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவர்களை அந்த பெரிய சாம்ராஜ்யத்தின் மகாராணி ஆக்கி இருக்கிறார் என்று அந்த தேவ திட்டத்தை அவர்கள் அங்கீகரித்து ஏற்றதை சம்மதிக்க செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுகிறார். So Mordecai comes and speaks to Esther chapter 4 verse 13. ஆகவே தான் எஸ்தர் 4 அதிகாரம் 13 வசனத்தில் மொர்தெகாய் வந்து பேசுகிறார். So and then Mordecai commanded to Esther, think not with thyself that thou shalt escape in the king's house more than all the Jews. எஸ் மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால்
மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. Verse 14. 14ஆம் வசனம். For if thou altogether holdest thy peace at this time, then shall their enlargement and deliverance arise to the Jews from another place. But thou and thy father's house shall be destroyed, and who knoweth whether thou art come into the kingdom for such a time as this. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். Esther was in a way saying, Esther, don't think for a moment that you became queen by your own talent, by your own ability. Esther, உன்னுடைய சொந்த தாளந்துகள் திறமையினால் நீ மகாராணியாகி விட்டதாக எண்ணிக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார். It was God who had made you the queen of this land for such a time as this. இதை போன்ற ஒரு காலத்துக்கு சகாயமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனே இந்த சாம்ராஜ்யத்தின் மகாராணியாய் உன்னை ஏற்படுத்தினார். God had done this for you with a specific purpose of delivering his people from this danger. இந்த கொடிய ஆபத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி இரட்சிக்க வேண்டும் என்ற திட்டவட்டமான நோக்கத்தோடு தேவன் உன்னை மகாராணியாக மாற்றியிருப்பாரானால். Mordecai was saying, Esther, don't look at this as an inconvenience to your new life, a new promotion as queen. மகாராணியாய் கிடைத்திருக்கிற புதிய வாழ்வின் ஒரு பெரிய உயர்வுக்கு அசௌகரியமாய் இதை நினைத்துக் கொள்ளாதே என்று மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்கிறார். Because for it was for this very purpose God had made you the queen of this land. ஏன் இந்த ஒரு பெரிய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு இந்த மகா சாம்ராஜ்யத்தின் மகாராணியாய் இதை உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். So at such a time as this you would rise up and do what God wants you to do. இதை போன்ற ஒரு காலத்தில் நீ எழுந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அதை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். So at such a time as this you would rise up and become the deliverer God wants you to become. இதை போன்ற ஒரு காலத்தில் எழுந்து தேவன் விரும்புகிற விடுதலை நாயகியாய் நீ ஆர்ப்பரிக்கும்படியே உன்னை நியமித்து இருக்கிறார். Mordecai continues to warn Esther. தொடர்ந்து மொர்தெகாய் எஸ்தரை எச்சரிக்கிறார். He says, Esther, if you choose to be selfish, Esther, நீ சுயநலமாய் இருக்க தெரிந்து கொண்டால், if you choose to ignore the very reason for which God had made you the queen, தேவன் உன்னை மகாராணியாக்கின நோக்கத்தை நீ உதாசீனம் செய்ய முற்பட்டால், then God will save his people through some other means. அப்பொழுது தேவன் வேறு வழியின் மூலம் தம்முடைய ஜனங்களை நிச்சயம் காப்பாற்றி இரட்சிப்பார். But remember, as for you and your father's house, you shall be destroyed. ஆனால் நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள் என்பதை மறந்து விடாதே. You will lose everything you received from God. தேவனிடம் நீ பெற்றுக்கொண்ட எல்லா பாக்கியங்களையும் பறிகொடுத்து விடுவாய். Because this exaltation you received from God is with a specific purpose. ஏன் தேவனிடமிருந்து நீ பெற்றுக்கொண்ட இந்த ராஜ மேன்மையின் உயர்வு ஒரு மிகவும் திட்டவட்டமான நோக்கத்தோடு இசைந்திருக்கிறது. When Esther hears the words of Mordecai. மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தர் கேட்டவுடனே, for the first time her eyes are opened and she begins to see why God had exalted her to that position. இப்பொழுதுதான் முதல் முறையாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட ஏன் இவ்வளவு மேன்மையான ஸ்தானத்துக்கு தேவன் தன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தை காண்கிறார்கள். Even though she had no idea how to go about delivering God's people. தேவ ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும், for the first time she comes to know the why, the purpose, why God had, you know, exalted her. ஆனால் முதல் முறையாக இப்பொழுதுதான் தேவன் ஏன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற அந்த காரணத்தை அறிந்து கொள்கிறார்கள். She acknowledges the purpose, God's purpose for her life. அவர்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கத்தை அங்கீகரித்து ஒப்புக்கொண்டார்கள். Dear children of God. அன்பான தேவ பிள்ளைகளே. Many of you have thought until now. இதுவரைக்கும் உங்களில் அநேகர் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். That it is your education that has brought you to this place. உங்கள் கல்வி தகுதி தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதாக எண்ணினீர்கள். That somehow it's your hard work of your parents that have brought you to this status of life. உங்கள் பெற்றோருடைய கடின உழைப்பின் பிரயாசம் தான் வாழ்க்கையில் இந்த உயர்ந்த அந்தஸ்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதாக நினைத்தீர்கள். You thought maybe it is your skills, your intelligence that has given you this kind of a job, this kind of a lifestyle. உங்கள் புத்தி கூர்மை, உங்கள் திறமை, உங்கள் அறிவாற்றல் தான் இதை போன்ற ஒரு பெரிய வேலை வாய்ப்பு, பெரிய உயர்ந்த அந்தஸ்து கண்ணியத்தை கொடுத்திருக்கிறதாய் எண்ணினீர்கள். You might have thought it's your generational wealth, you know, what your ancestors have left behind that has given you this kind of a wonderful privilege. மூதாதையர்கள் விட்டு சென்ற பரம்பரை சொத்து தான் இவ்வளவு மேன்மையான ஸ்தாக்கியங்களை கொடுத்திருக்கிறதாக கூட நினைத்தீர்கள். But the Lord wants to open your eyes this morning. ஆனாலும் இந்த காலை நேரம் கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். He wants you to know you are where
you are. நீங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறதற்கான காரணத்தை அறிய விரும்புகிறார். Because there is a specific purpose God has for you in that place. அந்த இடத்திலே உங்களுக்கு குறித்து ஒரு தெய்வீக திட்டம் திட்டவட்டமாய் இருக்கிறது. There is something God wants to accomplish in that place at a specific time appointed by him. தேவனால் குறிக்கப்பட்ட காலத்தில் அந்த இடத்தில் உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். Helping God with his purpose is not a side job that he expects from you. உங்களை குறித்து தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவது என்பது ஏதோ பகுதி நேர பணியாக நீங்கள் செய்யும்படி தேவனுடத்தில் எதிர்பார்ப்பதல்ல. There is a very reason God has placed you in that place. இந்த காரணத்துக்காக தான் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். Fulfilling God's purpose is not an extra curricular activity. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது கூடுதலாய் மெருகேற்றிக் கொள்ளுகிற ஒரு செயல்பாடு அல்ல. But God's purpose is the main activity. It is the main reason why God has even brought you to that place of exaltation. இவ்வளவு உயர்த்தப்பட்ட மேன்மையான ஸ்தானத்துக்கு தேவன் உங்களை ஏன் கொண்டு வந்தார் என்பதற்கான மிக பிரதானமான முக்கிய நோக்கமே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாகும். If you choose to ignore God's purpose for your life, உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் அசட்டை செய்ய முற்பட்டால், If you choose to ignore God's purpose and reason for you being there, நீங்கள் அங்கே இருப்பதற்கான காரணத்தை தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் நிராகரிக்க முயன்றால், then there is no other purpose for your life. உங்கள் வாழ்க்கை குறித்த வேறொரு நோக்கம் இல்லையே. If you ignore the very purpose for why God has done all this for you, ஏன் உங்களுக்காக தேவன் இவைகளையெல்லாம் செய்தார் என்ற முக்கிய நோக்கத்தையே நீங்கள் நிராகரித்து விட்டால், in speaking in modern terms, நவீன வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், you will become a project that has gone bad. போய்த்து பழுதாய் ஒன்றுமில்லாமல் கெட்டு போன ஒரு திட்டமாய் இருப்பீர்கள். You will become a project that has gone unprofitable in the kingdom of God. தேவர் ராஜ்யத்திலே எந்த லாபத்தையும் பிரயோஜனத்தையும் ஈட்டாத ஒரு திட்டமாகவே நீங்கள் இழந்து போவீர்கள். Why would any company invest in more in a person who's not willing to do the very project for which they hired him? எந்த நோக்கத்துக்காக தங்களை கூலி கமத்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாத ஒருவருக்கு ஏன் ஒரு நிறுவனம் வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்க வேண்டும்? The very first step in fulfilling God's purpose is to acknowledge the reason why God has even kept you in that place. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முதல் படியே அந்த இடத்தில் ஏன் உங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்ற காரணத்தோடு அந்த நோக்கத்தை அங்கீகரித்து ஒப்புக்கொள்வதே ஆகும். There is something God wants you to do in that place where he's kept you, among the people he's placed you. தேவன் உங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கும் அந்த இடத்தில் தேவன் உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. At the appointed time God will reveal that purpose to you. குறித்த நேரத்தில் அந்த நோக்கத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். See, as soon as Esther understood this fact. இந்த உண்மையை எஸ்தர் உணர்ந்து தெளிந்த உடனே, as soon as she understood that God has exalted her at such a time as this so she would become the deliverer to God's people. இதை போன்ற ஒரு காலத்தில் தேவ ஜனங்களை விடுதலையாக்கும் வீராங்கனையாக களமிறங்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் தன்னை உயர்த்தியிருக்கிற அந்த உண்மையை எஸ்தர் உணர்ந்த உடனேயே, Esther completely surrenders her life to God. முழுவதுமாக எஸ்தர் தன் வாழ்க்கை தேவனுடைய கரத்துக்குள் சரணாகதியாக ஒப்படைத்து விட்டார்கள். She completely lays everything at his feet. முழுவதும் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் சரணடைய ஒப்புக்கொடுத்தார்கள். Even though she did not know how to go about fulfilling that purpose. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிவகை அறியவில்லை என்றாலும், She says I'm ready. நான் ஆயத்தம் என்றார்கள். Hallelujah. Hallelujah. This morning the Lord is looking for you to surrender your life into his hands. இன்று காலையும் நீங்கள் உங்கள் வாழ்வை தேவனுடைய கரத்தில் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He wants you to hear from you, Lord, I am ready. கர்த்தாவே நான் ஆயத்தம் என்று நீங்கள் சொல்ல கேட்க வந்திருக்கிறேன். Lord, I didn't know until this moment that you had a purpose in bringing me into this place. இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்ததிலே உமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பது இதுவரை நான் அறிந்திருக்கவில்லை ஐயா. Lord, open my eyes today. இன்றைக்கு என் கண்களை திறந்தருளும். Help me to see the purpose why God, you have placed me in this place. இந்த இடத்தில் நீர் ஏன் என்னை வைத்திருக்கிறீர் என்ற நோக்கத்தை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். Lord, with you I am ready to fulfill that purpose. உம்மோடு கூட அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். Quickly shall we all bow down our heads. துரிதமாய் தலை வணங்குவோமா? And surrender our life into the mighty hand of God. தேவனுடைய வல்லமையான கரங்களுக்குள்ளே வாழ்வை சரணடைய ஒப்புக்கொடுப்போம். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Shall we all say Lord not my will. கர்த்தாவே என் சித்தம் வேண்டாம் என்று சொல்லு. But your will be done in my life. என் வாழ்வில் உம்முடைய சித்தமாகட்டும். Past is past. கடந்தது கடந்ததே. But going forward from this moment onwards. இன்னேரம் முதற்கொண்டு முன்னேறி போவதில்லை. Lord I completely surrender my life to your will. முழுவதும் என் வாழ்வில் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ
some of you are thinking, Lord, I don't even know which direction I need to move forward. ஆண்டவரே, எந்த திசையில் போக வேண்டும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. I don't know what to do next. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. Don't worry, dear children of God. அன்பு தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். Oh, by his pillar of fire and a pillar of cloud, he will lead you and guide you. தம்முடைய அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் உங்களுக்கு வழிகாட்டி நடத்துவார். The Lord himself shall go before you. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே போவார். He will go with you. அவர் உங்களோடு கூடவே வருவார். He will also go behind you. உங்களுக்கு பின்னாலேயும் வருவார். He will encamp round about you. உங்களை சுற்றிலும் சொன்ன பாளையம் இறங்கி இருக்கிறார். At the same time he will hold your hands and take you to that place he's prepared for you. அதே நேரம் உங்கள் கையை பிடித்து உங்களுக்காக தாம் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜோலி தீரட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக மீது ஜோலி தீரட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று God of Esther. நீர் அதே எஸ்தரின் தேவனாய் இருக்கிறீர். Just like you fulfilled, enabled Esther to fulfill your purpose for her life. எப்படி எஸ்தருக்கு உம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்தீரோ. Help every one of your children, Lord, to fulfill so they would completely fulfill your purpose in their life. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை குறித்து உம்முடைய நோக்கத்தை முற்றிலும் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீரா. That none of them will become a failed project in your life. இவர்கள் ஒருவராயினும் உம்முடைய திட்டத்தை தங்கள் வாழ்க்கையில் தவறவிட்ட ஒரு பொறுப்பான திட்டமிட்டவர்களாய் இல்லாத இருப்பார்கள். None of them will become a failed or a bad investment in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே தோற்று போனவர்களாய் தவறான மூலதனம் செய்யப்பட்டவர்களாய் ஒருவரும் காணப்படவில்லை. But every one of them will be able to fulfill the very reason for why you have kept
them in that place of blessing. மாறாக இவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தானத்திலே நீர் ஏன் வைத்திருக்கிற காரணத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் இருப்பார்கள். Let a new confidence rise up in their hearts. ஒரு புதிய திடநம்பிக்கை அவர்கள் இதயங்களுக்குள் கொழுந்து விட்டெறியட்டும். Let a new focus come into their eyes. இவர்கள் கண்களுக்குள்ளாக ஒரு புதிய நோக்கம் தெளிவாகட்டும். No more distraction. இனி கவனச்சிதறல் இல்லை. But they will know and they will walk, go towards the mark, towards the place, towards the purpose why you have kept them in that place. ஏன் இந்த இடத்தில் நீர் வைத்திருக்கிற வாழ்க்கையின் தெளிவான நோக்கத்தை உணர்ந்தவர்களாக அந்த இலக்கை நோக்கி குறிக்கோளோடு முன்னேறுவார்களா? No more fear. இனி பயம் இல்லை. But they will rise up with a new confidence in their hearts that you are with you, they can accomplish the purpose for which you've sent them into that place. ஆனால் நீர் தங்களோடு கூட இருக்க தாங்கள் இந்த பூமியிலே அந்த இடத்தில் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்போம் என்ற ஒரு புதிய திடநம்பிக்கையோடு கூட பொங்கி எழும்புவார்களாக. Let your purpose be written in their hearts and their minds. இவர்கள் வாழ்வை குறித்த தெய்வீக நோக்கம் இவர்கள் இருதயங்களிலே மனதிலே எழுதப்பட்டிருப்பதாக. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. So God brought Esther into the kingdom of, into that kingdom of Persia at such a time as that, so she would acknowledge God's purpose for her life. அதை போன்ற ஒரு காலத்தில் தன் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கத்தை அங்கீகரித்து ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள் தேவன் எஸ்தரை மகாராணியாக்கினார். Secondly, இரண்டாவதாக, God has brought you into this world in such a time as this and placed you in that place so you will avail God's privilege in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கும் சாக்கியங்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு காலகட்டத்தில் தேவன் உங்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். As you move forward fulfilling the purpose of God, உங்களை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் முன்னேறும் போது, there are some special privileges God has placed already there in those places that you can avail in order to fulfill God's purpose effectively. தேவனுடைய நோக்கத்தை சிறப்பாய் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஏதுவாக நீங்கள் அந்த இடத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் பல சிலாக்கியங்களை கிருபையாக விசேஷமாக நியமித்து வைத்திருக்கிறார். See, when you look at Esther's life, எஸ்தரின் வாழ்க்கையை கூர்ந்து நோக்குவோமானால், she had no idea how to accomplish the great purpose God had for her life. அவருடைய வாழ்க்கையை குறித்து தேவன் வகுத்திருந்த மகத்தான நோக்கத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கொஞ்சமும் அறியாதிருந்தார்கள். All Esther was able to see before her eyes were hurdles and obstacles why it would be impossible for her to fulfill the purpose of God. எஸ்தருடைய கண்களுக்கு முன்பாக தன்னை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவே முடியாது என்று சொல்வதற்கு ஏதுவான தடைகளும் பலவிதமான முட்டுக்கட்டைகளும் தான் தென்பட்டன. Remember dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளை நினைவில் கொள்ளுங்கள், whatever God asks you to do, தேவன் உங்களை எதை செய்ய சொன்னாலும், most of the time it will be something impossible for you to fulfill or do with your human ability. பெரும்பாலான நேரங்களிலே உங்கள் மனுஷ திறமையை கொண்டு நீங்கள் அதை செய்வதற்கு சாத்தியமே இல்லாததாக தான் இருக்கும். Most of the time it will be something so big that you will need God's help even to accomplish it. அதிகமான நேரங்களிலே அதை சாதித்து முடிக்க வேண்டுமானால் தேவனுடைய உதவி இல்லாமல் முடியவே முடியாத நிலைதான் காணப்படும். Here's something I want to tell you. Remember this all through your life. நான் இங்கே சொல்லுகிற இந்த காரியத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மனதில் மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள். The God whom you serve, நீங்கள் ஆராதித்து சேவிக்கும் தேவன், does not like to be a mere spectator in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஓரமாய் நின்று வேடிக்கை பார்க்கிற ஒருவராக மாத்திரம் இருக்க விரும்புவதே இல்லை. Let me tell you again. மறுபடியும் சொல்கிறேன். The God whom you serve, நீங்கள் ஆராதித்து சேவிக்கும் தேவனானவர், the God who has brought, sent you into this world at such a time as this, இதை போன்ற ஒரு காலத்திலே இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி இருக்கிற தேவன், he does not want to just be a spectator in your life. உங்கள் வாழ்க்கையிலே வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிற ஒருவராய் இருக்க அவர் விரும்பவே இல்லை. Our God likes to get his hands dirty along with us. நம்மோடு கூட சேர்ந்து தம்முடைய கைகளை அழுக்காக்கிக் கொள்ள வேண்டும் தேவன் விரும்புகிறார். He is a God who loves to dwell with us. He is a God who walks with us. நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நம்மோடு கூட கரம் கோர்த்து உலாவ விரும்புகிற தேவன். Regardless of how menial it might look, அது பார்ப்பதற்கு எவ்வளவு அற்பமாய் சிறிதாய் தோன்றினாலும், he wants to be a partner with you in you fulfilling his purpose for your life. உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உங்களோடு கை கொடுத்து உதவும் பங்காளராக இருக்க விரும்புகிறார். See, initially when Esther looks at these things, this is what she said. ஆரம்பத்தில் இந்த காரியங்களை எஸ்தர் பார்த்தபொழுது அவர்கள் சொன்ன கூற்று இதுதான். Esther chapter 4 verse 11. எஸ்தர் 4 அதிகாரத்தின் 11 வசனம். She says, all the king's servants and the people of the king's provinces do know that whosoever, whether a man or woman, shall come unto the king into the inner court who is not called, there is one law of his to put him to death, except such to whom the king shall hold out the golden scepter that he may live, but
I have not been called to come in unto the king these 30 days. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டமும் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் She is saying everyone in the Persian Empire knows this fact. பாரசீக சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியுமே. That there is a law. ஒரு சட்டம் இந்த தேசத்தில் உண்டு. That if anyone comes before the king to this inner court to his hall where the throne is without the king calling you. சிங்காசனம் இருக்கும் ராஜாவின் உள்ளறை முற்றத்துக்குள் ராஜாவால் அழைப்பிக்கப்படாமல் யார் வந்தாலும் சரி. According to the law you would be put to death. சட்டப்படி நீங்கள் சாகடிக்கப்படுவீர்கள். Unless the king chooses to stretch out his golden scepter and save you. Raja ungalai kaapaatrathan porsungalai neettinaaluliye uyir povathu nichayam. So she was saying if I proceed in this mission that you are asking me to do neer ennai seiya sollugira indha thiruppaniyai naan thodarndu munnerum bodhu death sentence is guaranteed according to the law of this land. Indha desathin sattathin padi enakku marana thandanai kidaippadhu nichayam. At that point it would be up to the king whether he wants to save my life or not. அநேரத்தில் என் உயிரை காக்க வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டியது ராஜாவின் கையில் தான் இருக்கிறது. But in spite of the danger involved. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருந்தாலும் because she realizes the very reason God had made her queen is for that purpose. இந்த நோக்கத்துக்காகவே தேவன் தன்னை மகாராணி ஆக்கி இருக்கிறார் என்ற அந்த காரணத்தை அவர்கள் உணர்ந்து தெளிந்ததினால் she proceeds to do what God has called her to do. தேவன் அவர்களை செய்யும்படி அழைத்த காரியத்தை செய்ய முன்னேறினார்கள். While it looked like she was at the mercy of the king of Persia. பாரசீக சாம்ராஜ்ய பேரரசனுடைய தயவுதாட்சத்தில் அவர்கள் இருப்பதாக காணப்படுகையில் she began to realize that she was sent there by the king of kings and the lord of lords. ராஜாதி ராஜாவால் கர்த்தாதி கர்த்தாவால் தான் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிற உண்மையை உணரத் தொடங்கினார்கள். So Esther sends a word to Mordecai. ஆகவே எஸ்தர் மொர்தெகாய்க்கு வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். Something she tells Mordecai to publish to all the Jewish people in the land. தேசத்தின் எல்லையெங்கும் இருக்கிற யூத ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கும்படி மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறார்கள். Esther chapter 4 verse 16. எஸ்தர் 4:16. She says go gather together all the Jews that are present in Shushan and fast ye for me. Neither eat nor drink these 3 days, night or day. I also and my maidens will fast likewise. And so will I go in unto the king, which is not according to the law. And if I perish, I perish. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். Verse 17. 17 வசனம். So Mordecai went his way and did according to all that Esther had commanded him. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். Completely trusting in her God who had kept her in that place. அந்த இடத்தில் தன்னை வைத்த தன் தேவனையே முற்றிலும் முழுவதும் நம்பி சார்ந்தவர்களாய். Esther chapter 5 says. எஸ்தர் 5 சொல்கிறது. On the third day. 3rd நாளிலே. Esther put on her royal apparel. எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு. And she comes to the inner court of the king's palace where the king's throne was. ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜ குழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிரே வந்து நின்றாள். King was sitting on the throne in that hall. அந்த மண்டபத்திலே ராஜா தன் சிங்காசனத்தில் குழு The minute she stepped inside that hall, you know, where the throne was without a king's invitation. ராஜாவின் அழைப்பு இல்லாமலேயே ராஜ அரண்மனை முற்றத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக அவள் நுழைந்த உடனேயே The law had sentenced her to death. அந்த சட்டம் அவளுக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்து விட்டது. But Esther 5:2 says. ஆனாலும் எஸ்தர் 5:2 சொல்கிறது. And it was so when the king saw Esther the queen standing in the court that she obtained favor in his sight. And the king held out to Esther the golden scepter that was in his hand. So Esther drew near and touched the top of the scepter. Raja, Raja Sthriyaya Esther Muttrathil Nirkkuradai Kandabodhu, Avalukku Avan Kangalil Dayai Kidaithathinal, Raja Than Kayilirundha Porsengolai Esther Idathirkku Neettinaan,
அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். While it might look to your eyes that Esther is just another young woman in that land. உங்கள் கண்களிலே பார்க்கும் பொழுது எஸ்தர் தேசத்தில் இருக்கும் மற்றொரு இளம்பெண்ணாக தோன்றுகையில். Sometimes when you look at your own life. சில நேரங்களிலே நீங்களே உங்கள் சொந்த கண்களால் பார்க்கையில். It might look like you are nothing before so many other people that you know. உங்களுக்கு தெரிந்திருக்கிற மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் நீங்கள் ஒன்றுமே இல்லாத போல் உங்கள் பார்வைக்கு தெரியலாம். When you compare your life to someone who you think is better and smarter and more wealthier. காட்டிலும் சிறந்தவர்களாக மேன்மையானவர்களாக பெரிய பணக்காரர்களாக நீங்கள் யாரை குறித்து நினைத்து உங்களை அற்பமாய் கருதுகிறீர்களோ. While you might feel sometimes look seem small to your own eyes. சில நேரங்களில் உங்கள் சொந்த பார்வைக்கு நீங்கள் மிகவும் அற்பராய் சிறியர்களாய் தோன்றுகையில். This morning the Lord wants you to know. இந்த காலை நேரம் நீங்கள் அறியும்படி கர்த்தர் விரும்புகிறார். You are the one, the King of Kings and the Lord of Lords has sent to that place. நீங்கள் ராஜாதி ராஜாவால் கர்த்தாதி கர்த்தரான இடத்திற்கு அனுப்பப்பட்ட ஒருவர் என்பதை அறியும் ஆண்டவரே. You are the one, the King has chosen and trusted to send to that place to fulfill that purpose. அந்த இடத்தில் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள் நீங்களே. God, it is God who has placed you in that company. உங்களை தேவன்தான் அந்த நிறுவனத்தில் வைத்திருக்கிறார். It is God who has brought you into that industry. அந்த தொழில் துறைக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்தவர் தேவன்தான். It is God who has placed you in that department. அந்த துறையிலே உங்களை வைத்திருக்கிறவர் தேவன்தான். It is God who has kept you in that school, in that college. தேவன்தான் உங்களை அந்த பள்ளியில அந்த கல்லூரியிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். He has brought you there for such a time as இதை போன்ற ஒரு காலத்துக்கென்றே உங்களை அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். So his purpose, the king's purpose could be fulfilled through you in that place. ஆகவே உங்களை குறித்து ராஜாவாகிய தேவனுடைய நோக்கம் அந்த இடத்தில் நிறைவேற வேண்டுமா? See, while the enemy would have definitely whispered in your ears that no one needs you there. அங்கே யாருக்குமே நீ வேண்டியதில்லை என்று சத்துரு உங்கள் காதுகளுக்குள் ஓதி இருக்கையில். The Lord wants you to know this morning that he needs you. நீங்கள் அவருக்கு வேண்டும் என்று இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். He needs you in that exact place where you are. நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலே சரியாக நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. The Lord wants you to know that his people need you there at such a time as that. அங்கே இருக்கும் தேவ ஜனங்களுக்கு இதே போன்ற ஒரு காலத்துக்கு நீங்கள் மிகவும் அவசியம் தேவை என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord wants you to know it was for that very purpose you have been designed and created so carefully by God. இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் உண்டாக்கப்பட்டு தேவனால் மிகவும் கனகச்சிதமாக வடிவமைக்கப்பட்டீர்களா? There is a special unique skill set God has placed inside you, special abilities he has placed only inside you, so only you can do what he wants you to do in that place at that time. இந்த காலகட்டத்திலே அந்த இடத்திலே தேவன் தாம் செய்ய விரும்புகிற காரியத்தை நீங்கள் மாத்திரம்தான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த திறமை தாழ்ந்துகளை கனக்கச்சிதமாய் தேவன் சிறப்பாக வைத்திருக்கிறார். You are not God's plan B in that to solve that problem. You are God's plan A. You are God's main plan to solve that issue. இந்த திட்டம் போய்த்து விட்டால் இதை வைத்து பார்த்துக்கொள்ளலாம் என்று அந்த இடத்திலே தேவன் உங்களை இரண்டாம் தர திட்டமாக வைக்கவில்லை. உங்களை கொண்டுதான் நீங்கள் தான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களையே முதல் தரமான திட்டமாய் தேவன் அங்கே நிறைவேற்றி வைத்திருக்கிறார். In fact, you are God's only plan to rescue those people. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அங்கிருக்கும் ஜனங்களை தப்புவித்து மீட்டெடுப்பதற்கு தேவன் வகுத்த ஒரே திட்டம் நீங்கள் தான். Esther was God's only plan to fulfill and rescue those people. அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் வகுத்த ஒரே திட்டம் எஸ்தர் மட்டும்தான். Once you acknowledge it, you acknowledge his purpose. உங்களை குறித்த தேவன் நோக்கத்தை நீங்கள் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உடனேயே you need to open your eyes and start finding and availing the privilege God has placed in that place for you. அந்த இடத்தில் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் சாக்கியங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அவைகளை கண்திறந்து தேடி பார்க்க வேண்டும். What is the privilege that God is giving you? தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாக்கிய உரிமை வாய்ப்புகள் என்ன? It is the fact that you will not be working alone in fulfilling that purpose. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மாத்திரம் தனியே களமிறங்கி செயல்பட மாட்டீர்கள் என்ற உண்மை. God has sent you. உங்களை அனுப்பின தேவன் He will be working with you. உங்களோடு கூட சேர்ந்து களப்பணி செய்வார். Hallelujah. In the case of Esther. எஸ்தருடைய காரியத்தில் God had already softened the heart of the king. தேவன் முன்னமே ராஜாவின் இருதயத்தை இலகி மென்மையாக்கி விட்டார். God has already placed a supernatural favor in his heart towards her. எஸ்தருக்கு நேராக ராஜாவின் இருதயத்திலே இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு தயவை தேவன் முன்னமே குடியமர்த்தி விட்டார். Esther 5:2 we just read. இப்பொழுதுதானே எஸ்தர் 5:2 படித்தோம். Says when the king saw Esther standing in that court. அந்த ராஜ முற்றத்தில் எஸ்தர் நிற்கிறதை ராஜா கண்ட உடனே she obtained favor in his sight. ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்க பெற்றுக்கொண்டார். I challenge you to take time to read the book of Esther this week. இந்த வாரம் நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை நேரம் எடுத்து படியுங்கள். See, using the favor Esther finds with the king. அவர்கள் எஸ்தர் ராஜாவிடத்தில் கண்ட தயையை பயன்படுத்திக் கொண்டு she was able to expose this evil man Haman.
பொல்லாத மனுஷனாகிய இந்த ஆமானுடைய வேஷத்தை கலைக்கிறார்கள். They were able to publish a new law, write a new law and seal by the king's own signature. ராஜாவின் சொந்த முத்திரை மோதிரத்தால் புதிய சட்டத்தை ஏற்றி கையெழுத்து போட முடிந்தது. And she was able to save all the Jewish people from the danger Haman had created in that land of Persia. பாரசீக சாம்ராஜ்யத்திலே யூத ஜனங்களுக்கு என்று ஆமான் வகுத்து உருவாக்கின மிகப்பெரிய கொடி ஆபத்தில் சிக்கியிருந்த எல்லா யூதர்களையும் அவர்களால் காப்பாற்றி ரட்சிக்க முடிந்தது. Where God's people should have been destroyed, it was actually Haman and his family who got destroyed. எங்க தேவ ஜனங்கள் அழிந்து ஒழிந்து போய் இருக்க வேண்டுமோ அதே இடத்திலே ஆமானும் குடும்பமும் தான் அழிந்தார்கள். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, as a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக, since it is God who had planned every day of your life, every event of your life, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிகழ்வையும் தேவனே திட்டமிட்டு இருக்கிறபடியால், even at times when you have to move through among dangerous people, ஆபத்தான அபாயகரமான ஆட்கள் மத்தியில் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டிய நேரம் வரும்போது, you can be 100% sure that God is with you. தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை 100% நிச்சயித்துக் கொள்ளுங்கள். And that is somehow he has already placed his favor in their heart towards you. எப்படியோ அவர்களுடைய இதயத்தில் உங்களுக்கு தயை காண்பிப்பதற்கான தயவை அவர் வைத்து விட்டார். There is a God advantage that will be available wherever God sends you. தேவன் உங்களை அனுப்புகிற எவ்விடமானாலும் அங்கே ஒரு பெரிய தேவனுடைய அனுகூல சாதகம் உங்களுக்கு கிடைக்கும். There is a God advantage you will find with every person you will come across in that purpose. அந்த நோக்கத்தின் பாதையில் நீங்கள் குறுக்கிட சந்திக்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஒரு பெரிய தயவு சகாயத்தை கண்டடைவீர்கள். There is a special privilege God has already prepared and provided for you among those people in that place. அந்த இடத்தில் இருக்கும் அந்த ஜனங்களுக்குள்ளே சில விசேஷித்த சிறப்பு சலுகை வாக்கிய பாக்கியங்களை தேவன் அங்கே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். So instead of running away from that place due to fear or intimidation, பயத்தின் நிமித்தமோ அரண்டு மிரண்டதினாலயோ அங்கிருந்து நீங்கள் ஓடி தப்புவதற்கு முயல்வதற்கு பதிலாக, avail that privilege God has already placed there by faith. முன்னமே உங்களுக்காக தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் சாக்கிய வாய்ப்புகளை விசுவாசத்தோடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Lord, open my eyes to see the favor you placed in this place. கர்த்தாவே, இந்த இடத்தில் வைத்திருக்கும் தயவை காண என் கண்களை திறந்தருளும் என்று மன்றாடுங்கள். Open my eyes to see which people you are sending to, you know, to this whose heart you have softened already for my sake. என் நிமித்தம் எனக்காக யாருடைய இருதயங்களை கர்த்தர் ஏற்கனவே மென்மைப்படுத்தியிருக்கிறது நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தவர்களை காண்பியும். See, God has chosen you and brought you into that place strategically. பாருங்கள், எவ்வளவு வரைமுறைப்படுத்தப்பட்ட ரீதியில் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு அங்கே கொண்டு வந்திருக்கிறார். So you would go where the others might be intimidated to go. மற்றவர்கள் போனால் அரண்டு மிரளக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்றுதான். He's brought you into this world, into that place at such a time as this, so you will do what no one will be, you know, will be able to do. வேறு ஒருவராலும் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு காலத்துக்கு தேவன் உங்களை அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். So you will boldly speak whatever God puts in your mouth. உங்கள் வாயில் அருளுகிற வார்த்தைகளை எதிர்கொண்டு நீங்கள் தைரியமாய் பேச வேண்டும். So you will go where no one has gone before. ஒருவருமே முன்பு போயிராத அந்த பாதையில் நீங்கள் இப்பொழுது முன்னோடியாய் போவீர்கள். Not based on your strength, உங்கள் பலனை அடிப்படையாய் கொண்டல்ல, but trusting totally in the privilege you have as a child of the most high God. மகா உன்னதமான தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய சாக்கிய உரிமையின் வாய்ப்புகளை முழுசும் நம்பி போக வேண்டும். Totally depending on the supernatural favor he's placed in their hearts already for you. உங்களுக்காக தேவன் ஏற்கனவே அவர்கள் இருதயங்களுக்குள் வைத்திருக்கிற இயற்கைக்கு மேற்பட்ட அந்த தயவின் சகாயத்தை அனுகூலத்தை முழுவதும் நம்பி போக வேண்டுமா? Totally trusting that your shepherd is right by your side. உங்கள் மேய்ப்பர் உங்கள் அருகில் பக்கத்திலே உடன் இருக்கிறார் என்பதை முழுவதுமாக நம்பி போங்கள். So don't ask for small things when God has called you to ask for big things. பெரிய பெரிய காரியங்களை கேட்கும்படி தேவன் உங்களை எதிர்பார்க்கும் பொழுது அற்பமான சிறியவைகளை கேட்காதீர்கள். No matter where you are in life, வாழ்க்கையில் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, never say you are underprivileged. ஒருபோதும் நான் எல்லா சாக்கிய உரிமைகளும் மறுக்கப்பட்டவன் என்று சொல்லாதீர்கள். Because God's word says you are highly favored of the Lord. ஏ நீங்கள் கர்த்தரிடத்தில் மிகவும் அதிகமாய் கிருபை பெற்றவர்கள் என்று வசனம் சொல்கிறது. Never say who am I? நான் யார் மாத்திரம் என்று ஒருபோதும் கேட்காதீர்கள். When the word of God says you are the child of the most high God. நீங்கள் மகா உன்னதமான தேவனுடைய பிள்ளை என்று தேவனுடைய வசனம் பகிரங்கப்படுத்தும் போது, Never say what can I do? என்னால என்ன செய்ய முடியும் என்று ஒருபோதும் பரிதவிக்காதீர்கள். When you are called to move the mountains and beat them small. மலைகளையே பேர்த்து அவைகளை துகள்களாக தூக்கி எரியும்படி அழைக்கப்பட்டிருக்கையில், Never say what do I have? என்கிட்ட இருக்கிறது ஒருபோதும் கேட்காதீர்கள். When the same power that raised Jesus from the dead resides and dwells in you. மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே மகத்துவமான வல்லமை உங்களுக்குள் வாசமாயிருக்கையில், Never say no one loves me. யாரும் என்னை நேசிக்கவில்லை என்று ஒரு நாளும் அபயப்படாதீர்கள். When the Son of God himself shed every drop of his blood to prove his love for you. உங்கள் மீது இருக்கும் தம் அன்பை நிரூபிக்கும்படி தேவதிருக்குமாரனுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் உங்களுக்காக சிந்தியிருக்கையில், Never say I have no one. எனக்கென்று யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல
விடாதீர்கள். But he has said, I will never leave you nor forsake you. ஒருபோதும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று அவரே சொல்லி இருக்கையில். Never say I don't know if I can. என்னால முடியுமா எனக்கு தெரியவில்லை என்று ஒரு நாளும் புலம்பாதீர்கள். When you are called to say I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கையில். Dear brother, dear sister. அன்பு சகோதரனே, சகோதரியே. God has brought you into this world at such a time as this. இதை போன்ற ஒரு காலத்துக்கென்றே உங்களை தேவன் இந்த உலகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். Number one, so you would acknowledge his purpose for your life. முதலாவது உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் அங்கீகரித்து ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும். Secondly, so you would avail the great privilege God has placed upon you in this world where he has placed you. இரண்டாவதாக இந்த உலகத்திலே உங்களை தேவன் வைத்திருக்கும் இடத்தில் உங்களுக்காக அவர் நிர்ணயித்திருக்கிற மகத்தான சாக்கிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். If he's taken you there, உங்களை அவர் இங்கே கொண்டு போய் இருப்பாரானால், His provision is already in that place. அந்த இடத்தில் ஏற்கனவே அவருக்கு வேண்டிய போஷாக்கு வைத்திருக்கிறார். Favor is already in that place. அங்கே ஏற்கனவே தேவ தயவு கனிந்திருக்கிறது. His protection is already in that place. முன்னமே அவருடைய பாதுகாப்பு அங்கே நிலைநாட்டப்பட்டு விட்டது. Chariots of horses and horses of fire are already in that place to protect you. அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் உங்களை பாதுகாக்கும்படி ஏற்கனவே அங்கே களமிறங்கி விட்டன. Your miracle is already there. உங்கள் அற்புதம் ஏற்கனவே அங்கே காத்திருக்கிறது. Oh, the Lord is going to open your eyes to see it. அதை பார்க்கும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Lastly, கடைசியாக, God has brought you into this world at such a time as this. இதை போன்ற ஒரு காலத்துக்கு என்று தேவன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், so you would advertise to the world his preeminent eminence. தேவனுடைய முதன்மை தங்கிய முக்கியத்துவத்தின் முன்னுரிமை உலகத்துக்கு விளம்பரப்படுத்தத்தான். So you will advertise his preeminence. அவருடைய அந்த முன்னுரிமையின் முக்கியத்துவத்தை விளம்பரப்படுத்துவீர்கள். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It means if you lose in this life, it gives God a bad name. இந்த வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுவிட்டால் அது தேவனுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விடும். But when you make it to the top, it is God who is glorified through you. ஆனால் உச்சத்தில் நீங்கள் வெற்றி சிறந்து விட்டால் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படுவார். When God's people were exalted in the Persian empire, it was God who was exalted in that empire. பாரசீக சாம்ராஜ்யத்திலே தேவ ஜனங்கள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கையில் தேவனே அந்த சாம்ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டிருந்தார். When God's people grew in that place, it was God who was magnified in that place. தேவ ஜனங்கள் அந்த இடத்திலே வளர்ந்து பெருகிய பொழுது தேவன்தான் அங்கே மாட்சிமை அடைந்தார். God wants to load your life with his blessings. தேவன் உங்கள் வாழ்க்கை முழுதும் தம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிக்க விரும்புகிறார். So when the world looks at you, இந்த உலகம் அதன் மூலம் உங்களை பார்க்கும்போது, they will know what a good God you serve. எவ்வளவு நல்ல தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள் என்று அவர்கள் அறிவார்கள். Coming to the life of Esther. எஸ்தருடைய வாழ்க்கைக்கு வருவோம். When Esther cooperated with God's plan for her life. தன் வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் நிறைவேற எஸ்தர் ஒத்துழைத்த போது, God exalted both Mordecai and Esther to in one of the biggest empires during their lifetime. அவர்கள் வாழ்நாட்களிலேயே பறந்து விரிந்திருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திலே எஸ்தர் மொர்தெகாய் இருவரையும் தேவன் மேன்மையாய் உயர்த்தி வைத்தார். According to Esther chapter 8 verse 9. எஸ்தர் 8 அதிகாரம் 9 வசனத்தின்படி, In those days what was called the Persian empire was not just one country. அந்த காலத்திலே பாரசீக சாம்ராஜ்யம் எனப்பட்டது வெறும் ஒரு நாடை உள்ளடக்கியதல்ல. It says that they ruled over 120 provinces all the way from Ethiopia to India. எத்தியோப்பியா தொடங்கி இந்தியா வரைக்கும் இடைப்பட்ட 127 தேசங்களை அவர்கள் ஆண்டார்களா? Yes, the name India is found in the book of Esther. ஆம், எஸ்தர் புத்தகத்தில் இந்தியா என்ற நம் தேசத்தின் பெயரும் இருக்கிறது. You can imagine the great expanse, the how many countries and how many people groups, how many nations he would have ruled over. அப்படி என்றால் எத்தனை தேசங்கள், எத்தனை மக்களினங்கள், எத்தனை விதமான இனக்கூட்டங்கள் மேல் அவர்கள் ஆண்டிருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். When God exalted Mordecai and Esther in that empire, they were exalted in all the 127 ex provinces. அந்த சாம்ராஜ்யத்தில் தேவன் எஸ்தரையும் மொர்தெகாயையும் உயர்த்தின பொழுது 127 தேசங்களையும் அவர்கள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருந்தார்கள். People in all the 127 provinces would have heard about how great God had exalted Mordecai and Esther. மொர்தெகாயையும் எஸ்தரையும் தேவன் எவ்வளவு பெரிதாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்ற பிரபல சங்கதியை 127 மாகாணங்களில் உள்ளவர்களும் கேள்விப்பட்டிருப்பார்கள். Esther 8:16 onwards says. எஸ்தர் 8:16 முதல் சொல்கிறது. For the Jews it was time of happiness, joy, gladness and honor. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. Some of you have never seen happiness or joy. உங்களில் சில சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ வாழ்க்கையில் கண்டதே இல்லை. You don't know how honor feels. உங்களுக்கு கனனா எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. But dear brothers and sisters. ஆனாலும் அன்பு சகோதர சகோதரிகளே, your time for happiness and joy is coming. சந்தோஷப்பட்டு மகிழ்வதற்கான உங்கள் நேரம் வருகிறது. Your time for gladness and honor is coming where God has placed you. ஆனந்த களிப்பில் நீங்கள் கனமடைவதற்கான
தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்தில் நீங்கள் கனமடையும் நேரம் வருகிறது. Verse 17 says. 17ஆம் வசனம் சொல்லுகிறது. In every province and every city to which the edict of the king came, there was joy and gladness among the Jews with feasting and celebrating, and many people even of other nationalities became Jews because of the fear of the Jews had seized them. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். When the story began, it was the Jewish people who were living in fear. யூத ஜனங்கள் பயத்தில் கலங்கினார்கள் என்றுதான் சரித்திரம் ஆரம்பித்தது. But see how God turns the table against them. தேவன் அவர்களுக்கு எதிராக காரியங்களை எப்படி கவிழ்த்து போட்டார் பாருங்க. Very soon as the story progresses, everyone, every nation, they wanted to say they are Jews because they were afraid of the Jews. சரித்திரத்தின் அந்த ஒவ்வொரு நிகழ்வும் விறுவிறுப்படைய அடைய யூதர்கள் என்று சொல்ல பயந்த அத்தனை பேரும் இப்பொழுது தலைகீழாக மாறி தாங்களும் யூதர் என்று சொல்லவே விரும்பினார்கள். God exalted not only Mordecai and Esther. மொர்தெகாய் எஸ்தரை மாத்திரம் தேவன் உயர்த்தவில்லை. God exalted the entire Jewish population in all the provinces of the Persian Empire. பாரசீக சாம்ராஜ்யத்தின் எல்லைக்குட்பட்டிருந்த எல்லா மாகாணங்களிலும் இருந்த ஒட்டுமொத்த யூத மக்களையே தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி விட்டார். They didn't have to be ashamed to call themselves Jew anymore. அதற்கப்புறம் தாங்கள் யூதர் என்று சொல்லிக்கொள்ளவர்கள் வெட்கப்பட வேண்டியதாகவே இல்லை. God had brought them to a place of honor in that place. அந்த இடத்தில் தேவன் ஒரு கணத்துக்குரிய சாக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். Hallelujah. Hallelujah. On the day when the enemy appointed as a day of their எந்த நாளை அவர்கள் அழிவின் நாளாக சத்துரு நிர்ணயித்திருந்தானோ. Esther 9:2 says. எஸ்தர் 9:2 சொல்லுகிறது. The Jews assembled in their cities and all the provinces of the king Xerxes to attack those determined to destroy them. No one could stand against them because the people of all other nationalities were afraid of them. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைப்போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. Verse 3 says, and all the nobles of the provinces, the satraps, the governors and the king's administrators helped the Jews because of the fear of Mordecai had seized them. மூன்றாம் வசனம், நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. Today you might be afraid of those people. இன்றைக்கு நீங்கள் அவர்களை கண்டு பயந்து கொண்டிருக்க கூடும். The day is coming very soon. அது சீக்கிரத்தில் ஒரு நாள் வருகிறது. Those people are going to be trembling at your very name. உங்க பெயரை கேட்டாலே அவர்கள் கதி கலங்கி நடுங்குவார்கள். Hallelujah. Hallelujah. Esther chapter 9 verse 12 says. எஸ்தர் 9:12 சொல்கிறது. The king calls Esther. ராஜா எஸ்தரை அழைத்து, he says, see, your Jewish people have killed all their enemies, even inside my own palace they have killed more than 500 people. உம்முடைய யூத குல மக்கள் தங்கள் சத்துருக்கள் எல்லாரையும் கொன்று போட்டார்கள். என்னுடைய அரண்மனையிலே 500 பேரை கொன்று விட்டார்கள். The king even killed even the king's servants, 500 people. ராஜாவின் வேலைக்காரர் 500 பேரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். They killed Haman and the 10 sons of Haman. ஆமானையினுடைய 10 குமாரரையும் கொன்று குவித்தார்கள். Now the king asks with love. இப்பொழுது அன்போடு ராஜா கேட்கிறார். He says, Esther, is there anything else you want me to do? எஸ்தர், இன்னும் ஏதாவது நான் உனக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறாயா? Esther, if there's anything else you want me to do? எஸ்தர், இன்னும் ஏதாவது நான் உனக்கு செய்ய வேண்டுமா? Just tell me and I will get it done for you. சொல், உனக்காக அதை செய்து முடிக்கிறேன். Imagine the favor God placed for Esther in the heart of that king. எஸ்தருக்காக அந்த ராஜாவின் இதயத்தில் தேவன் வைத்த தயவை கற்பனை செய்து பாருங்களேன். Hallelujah. Hallelujah. Has God exalted his people? தேவன் தம்முடைய ஜனங்களை உயர்த்த உயர்த்த, all they were doing was reflecting the goodness of God to the world around them. அவைகள் அத்தனையுமே தங்களை சுற்றியிருந்த உலகத்துக்கு தேவனுடைய நன்மையை பிரதிபலிக்க தான் செய்தன. When the people saw the Jewish people in those days, they knew their God was watching over them. அக்காலத்து ஜனங்கள் யூதர்களை பார்த்த உடனே அவருடைய தேவன் அவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறதை கண்டுணர்ந்தார்கள். Everyone who knew the Jewish people would have known that it was their God who had exalted them to a place of honor in that province. யூதர் ஜனங்களை அறிந்த அத்தனை பேருக்கும் அந்த மாகாணத்தில் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தியவர் அவர்கள் தேவன்தான் என்ற உண்மையை உணர்ந்து தெளிந்தார்கள். எஸ்தர் 10:3 says. எஸ்தர் 10:3 சொல்கிறது. God made Mordecai preeminent among the Jews. தேவன் மொர்தெகாயை யூதர்களுக்குள்ளே பெரியவனாக்கினார். He was made second in rank to King Xerxes in all the kingdom of Persia. அவன் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும்
பாரசீக சாம்ராஜ்யத்துக்கு எல்லை உட்பட்டவர்களுக்குள்ளே பெரியவனுமாய் இருந்தான். ஆமான்ஸ் பிளான் வாஸ் டு கில் ஆல் தி ஜூஸ். யூதர்களை கருவறுக்க வேண்டும் என்பதுதான் ஆமானின் சதித்திட்டம். காட்ஸ் பிளான் வாஸ் டு மேக் திஸ் ஜூஷ் பெசன்ட் கேர்ள் எஸ்தர் இன்டு தி நெக்ஸ்ட் குயின் ஆஃப் பெர்ஷியா. ஆனால் அவளை பின்னாய் பாரசீகத்துக்கு நுழைந்த இந்த எஸ்தரை பாரசீகத்தின் அடுத்த சாம்ராஜ்ய மகாராணியாக்க தேவன் திட்டம் வகுத்தார். ஆமான் வாண்டட் டு ஹியூமிலியேட் தி ஜூஸ் அண்ட் கில் தம். யூதர்களை அவமானப்படுத்தி அவளை கொலை செய்ய ஆமான் துடித்தான். பட் காட்ஸ் பிளான் வாஸ் டு எக்ஸால்ட் தம் டு a place of honor in that same empire. அதே சாம்ராஜ்யத்தில் அவர்களை உயர்த்தி கனமண்ண வேண்டும் என்பதோ தேவன் வகுத்த திட்டமாய் இருந்தது. Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, no matter what enemies are thinking or planning about you, உங்களை குறித்து சத்துருக்கள் என்னென்னத்து என்ன சதி திட்டம் போட்டாலும் சரி, you don't have to worry about it. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. God's plan will stand in your life. ஏன் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனுடைய திட்டம் ஒன்று மட்டும்தான் உயர்ந்து நிற்கும். Whatever God has declared will happen in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பிரகடனம் பண்ணினது எதுவோ அது மட்டும்தான் நிறைவேறும். Esther said to her, you know, Mordecai said to Esther in Esther 4:14. Esther 4:14-லே மொர்தெகாய் எஸ்தரிடம் சொன்னார், Esther, you are not in this situation by accident. எஸ்தரே, நீ தற்செயலாய் ஏதேச்சே இந்த சூழ்நிலைக்குள் வந்துவிடவில்லை. Even before you were born, God knew that you will be an orphan. நீ பிறப்பதற்கு முன்பே ஒரு அனாதையாய் இருப்பாய் என்று தேவன் அறிந்திருந்தார். Even before you were born, God knew you will be a Jew in a foreign land. அந்நிய தேசத்தில் ஒரு யூத மங்கையாய் நீ இருப்பாய் என்பதை நீ பிறப்பதற்கு முன்னே தேவன் அறிந்திருந்தார். God already knew the circumstances you will be born into. எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நீ பிறப்பாய் என்பதை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். Esther, is never by accident that you are in the situation today. எஸ்தரே, இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நீ சிக்கி இருப்பது ஒருபோதும் தற்செயலாய் நேர்ந்ததல்ல. At the same time, don't think for a second God had abandoned you. அதே நேரத்தில் தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்று ஒரு நொடி பொழுதும் எண்ணாதீர்கள். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, because just like God had a great plan for Esther. ஏன் எப்படி எஸ்தருக்கு என்று தேவன் ஒரு மகத்தான திட்டம் வகுத்திருந்தாரோ, God has a great plan even for your life. அதுபோலவே உங்கள் வாழ்க்கை குறித்தும் தேவன் ஒரு மாபெரும் அபார திட்டம் வகுத்திருக்கிறார். As I finish this morning, இன்று காலை நான் இதை நிறைவு செய்யும் போது, enemy might be planning to eliminate you. உங்களை நிகரகம் பண்ண சத்துரு திட்டமிட்டுக் கொண்டிருக்கலாம். They might be planning to steal God's blessing from your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சூறையாடவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கலாம். But God is going to take their own weapons and use it against them. தேவனோ அவர்களுடைய ஆயுதங்களை எடுத்தவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவார். No matter how many Hamans might rise against you this year or even in your life, இந்த வருஷமோ உங்கள் வாழ்க்கையிலோ எத்தனை ஆமான்கள் உங்களுக்கு எதிராக குக்கரித்து எழும்பினாலும் சரி, the favor of the Lord is upon you. தேவ தயவோ உங்கள் மேல் இருக்கிறது. Psalm 5:12 says the Lord will cover you with his favor as a shield. கர்த்தத்தமுடைய தயவென்னும் கேடகத்தினால் உங்களை மூடிக் கொள்வார் என்று 5 சங்கீதம் 12 வசனம் சொல்கிறது. Haman might have had a plan. ஆமான் ஒரு சதி திட்டம் போட்டிருந்தான். But all Esther and Mordecai knew was that time all they were able to see was sometime was enemy's plan. அந்த நேரத்திலே எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் கண்ணில் தெரிந்ததெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு எதிராளியின் சதி திட்டம் மட்டும்தான். But what they did not know was that God had a better plan for their life. இதை காட்டிலும் மேன்மையான திட்டத்தை அவர்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் நிறைவேற்றப் போகிறதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். God's plan was to protect them and exalt them. அவர்களை பாதுகாத்து உயர்த்த வேண்டும் என்பதே தேவன் வகுத்த திட்டமாகும். Some of you might have come to know the plans of their enemies. உங்களிலே சிலர் உங்கள் எதிராளிகள் உங்களுக்கு எதிராக வகுத்திருக்கும் சதி திட்டங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். But God wants you to know this morning God has a better plan for you. உங்களை குறித்து தேவன் மேன்மையான சிறந்த திட்டங்களை வகுத்திருக்கிறார் என்று காலை நேரம் உங்களுக்கு தெரிவிக்கிறார். God's plan is better than all your plans even for yourself. உங்கள் வாழ்க்கைக்கென்று நீங்கள் வகுத்திருக்கிற உங்கள் எல்லா சொந்த திட்டங்களை காட்டிலும் உங்களை குறித்த தேவ திட்டம் அபாரமானது. At the right time God will turn the enemy's plan as a trap to their own selves. சரியான நேரத்தில் சத்துருக்களின் திட்டத்தை அவர்களுக்கே கண்ணிப்பொறியாக தேவன் மாற்றி விடுவார். God not only protected Esther. எஸ்தரை தேவன் பாதுகாத்தது மட்டுமல்ல, but God's supernatural favor turned this ordinary orphan Jewish peasant girl into the great queen of Persia. ஆனால் ஏற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய தயவு அபலையாய் அநாதையாய் வந்த ஒரு யூத பெண்ணை பாரசீக சாம்ராஜ்யத்தின் மகாராணியாய் மகுடம் சூட்டினார். God of Esther is your God. எஸ்தரின் தேவன் உங்கள் தேவன். That day the Lord was working in Esther's life. அந்நாளிலே எஸ்தரின் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்தார். Today the Lord has come down to work in your life. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கைக்குள் கிரியை செய்ய கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். That day it was Esther's time. அந்த நாள் எஸ்தரின் காலமாய் இருந்தது. This is your time, dear child of God. அன்பு தேவ பிள்ளைகளே, இது உங்கள் நேரமாகும். Rise up. எழும்புங்கள். To become the man of God, the woman of God he calls you to be. தேவன் உங்களை அழைத்த தேவ மனுஷனாக தேவ மனுஷியாக இருக்கும்படி ஆர்ப்பரியுங்கள். Nothing can stop you. ஒன்றும் உங்களை
தடுக்க முடியாது. No mountain can stop you. எந்த மலையும் உங்களை தடுக்க முடியாது. Because it is for such a time as this God had prepared you, created you with all the skills and strength you need to move that very mountain. ஏன் இதை போன்ற ஒரு காலத்துக்கென்றே இந்த மலையை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு வேண்டிய சகலவிதமான கிருபைகள் திறமைகள் ஆற்றல்களால் தேவன் உங்களை வடிவமைத்து உண்டாக்கி உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். Don't let the giant who's standing in the way convince you that you come the wrong way. வழிமறித்துக் கொண்டிருக்கும் ராட்சதன் தவறான பாதையில் வந்து விட்டதாக உங்களை மிரட்ட இடம் கொடுத்து விடாதீர்கள். But it is because it is God who has sent you. உங்களை அனுப்பினவர் தேவனாய் இருக்கிறபடியினால் at the perfect time. சரியான குறித்த நேரத்தில் such a time as this you will become the giant killer and giant slayer who will bring down that giant. இதை போன்ற ஒரு நேரத்தில் அந்த ராட்சதனுடைய சீற்றத்தை அறுத்து அவனை வீழ்த்துகிற ராட்சத கொலைகாரனாக தன்னை மாற்றுகிறார். Don't worry about the darkness that you see before you. உங்களுக்கு முன்பாக பார்க்கும் இருளை கண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள். Because you are the light God is going to use to eliminate that darkness. அந்த இருளை அதம் பண்ணுவதற்கு தேவன் உங்களை தான் வெளிச்சமாக பயன்படுத்த போகிறார். At such a time as this God has brought you where you are with a purpose for your life. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு இதை போன்ற ஒரு காலத்துக்கென்றே உங்களை குறித்து நோக்கம் நிறைவேற்ற தேவன் கொண்டு வந்திருக்கிறார். This is your season of favor. இது உங்கள் தயவு கிடைக்க பெற்றுக்கொள்ளும் காலம். This is your season to shine. இதுதான் நீங்கள் பிரகாசிப்பதற்கான காலம். Oh, this is not your season to be afraid. இது நீங்கள் பயப்படுவதற்கான காலம் அல்ல. Oh, this is your season to rise up with the strength of God. தேவ பலத்தால் வீறு கொண்டு எழும்புவதற்கான உங்கள் காலம் இது. Hallelujah. Hallelujah. God has brought you into this world. தேவன் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். Such a time as this. இதை போன்ற ஒரு காலத்துக்கென்றே. So number one, you will acknowledge his purpose. முதலாவது நீங்கள் அவருடைய பெரிய நோக்கத்தை அங்கீகரித்து ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. Number two, you will avail his privilege. இரண்டாவதாக அவருடைய சாக்கிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும். Thirdly, so you will advertise his preeminence in this world and in your life. இதன் மூலமாக அவருடைய மேன்மை தங்கிய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தை உலகத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தவே. Shall we all bow down before the Lord? கர்த்தருக்கு முன்பாக தலை வணங்குவோமா? Hallelujah. 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 Oh, God's favor is coming upon you, dear child of God. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவதை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Receive his favor this morning. இந்த காலையுடைய தயவை பெற்றுக் கொள்ளுங்கள். Oh, rise up like Esther this morning. எஸ்தர் இப்போ இந்த காலை நேரம் வாரத்தோடு வீர்த்தெழும்புங்கள். Your life will never be the same again. இனி உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இருப்பதில்லை. The Lord has come down to start using you in that place. அந்த இடத்தில் உங்களை பயன்படுத்தும்படி கர்த்தர் இறங்கி வந்து விட்டார். Your time to exalt, be exalted has come. நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான உங்கள் நேரம் வந்து விட்டது. This is not a time to give up. இது விட்டு கொடுத்து ஒதுங்கும் நேரம் அல்ல. This is a time to cling on to his favor. அவருடைய தயவை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. This is a time to be firm where God has placed you in life. வாழ்க்கையில் தேவன் உங்களை நாட்டியிருக்கும் இடத்தில் உறுதியாய் வேரூன்ற வேண்டிய நேரம் இது. This is a time to move forward where God has placed you. தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்தில் நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் இது. உன் தயவா நான் வாழ்கிறேன். உன் தயவே என்னை தாங்கிடும். தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை காக்கும். என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யோசேப்பு சிறைச்சாலையும் தேவ தயவை கண்டது போல். யோசேப்பு சிறைச்சாலையும் தேவ தயவை கண்டது போல். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும்.
எல்லாம் உன்ன தயவே, என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உன்ன தயவே. எல்லா விசுவாசத்துல பாடும், என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உன்ன தயவே. Let your boldness rise up in their hearts. உம்முடைய தைரியம் அவர்கள் இருதயங்களுக்குள்ளே பொங்கி எழும்பட்டும் ஐயா. Let the every spirit of fear be cast out right now. எல்லாவிதமான பயத்தின் ஆவி இப்பொழுதே துரத்துண்டு போவதாக. Let a mantle of faith come upon them in Jesus' mighty name. வல்லமையான இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விசுவாச சால்வை இவர்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. No matter what giant comes against them. எந்த ராட்சதர்களுக்கு எதிராக வந்தாலும் சரி. They will not even look down. ஒருபோதும் இவர்கள் தங்களை மட்டமாக கூட பார்ப்பதில்லை. But your people will still look at back at that giant. ஆனால் அந்த ராட்சதனுடைய ஜனங்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள். Knowing it is for such a time as this God has brought them to become the giant slayer. இதை போன்ற ஒரு நேரத்தில் ராட்சதனை வீழ்த்தருளாய் இருப்பதற்காகவே தேவன் தங்களை கொண்டு வந்திருக்க என்பதை அறிந்தவர்களாய். No more be intimidated by the mountain that stands before them. இனி தங்களுக்கு முன்பாக வழிமறிக்கும் மலைகளை கண்டு இவர்கள் அரண்டு மிரளுவதில்லை. Let there be a knowing in the hearts of your children. உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்துக்குள் ஒரு தெளிவான அறிவு இருப்பதாக. That you have brought them into that place at such a time as this to become the mountain mover. மலைகளை பேர்த்தெறிகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு காலத்தில் இந்த இடத்துக்கு வெளிச்சமாக பிரகாசிப்பதற்காகவே இந்த இடத்தில் இதை போன்ற ஒரு காலத்துக்குள் தேவன் கொண்டு வந்திருக்கிறதை அறியட்டும். They will no more be intimidated by the Hamans in their life. இனி தங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற ஆமான்களை கண்டு இவர்கள் மிரண்டு போவதே இல்லை. Because there will be an unshakable knowing in their hearts. ஏன் தங்கள் இருதயங்களுக்குள் அசைக்க விட முடியாத ஒரு உறுதியான தெளிவு இருக்கும். That their God has brought them into this life, into this place at such a time as this to put an end to the Hamans in their life. தங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற ஆமான்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற ஒரு காலத்திற்கு No more being intimidated by the great need God's people might have. தேவ ஜனங்க
தேவர்களுக்கு எழும்பக்கூடிய பெரும் தேவைகளை கண்டு இனியவர்கள் அஞ்சி மிரளுவதில்லை. But there will be a knowing in the hearts of your children. ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளாக ஒரு தெளிவான நிச்சயம் இருக்கும். It is you who have brought them into such a time as this, into that place, to become a solution to your people's problem. உங்கள் ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்திற்கு இதை போன்ற ஒரு காலத்தில் தேவன் தங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை அறியட்டும். Open the eyes of your people. ஜனங்களுடைய கண்களை திறந்தருளும். So they will see from this moment onwards. இன்னேரம் முதற்கொண்டதன் மூலம் அவர்கள் காண்பார்களாக. That they are the solution to that problem. அந்த பிரச்சனைகளுக்கான பரிகார தீர்வு தாங்களே என்று அறியட்டும். That they are the answer to the questions in the lives of the people of God. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் எழும்பும் எல்லா கேள்விகளுக்கும் தாங்கள்தான் பதில் என்பதை அறிவார்களாக. Hallelujah. They are the deliverer to God's people in this time. இந்த காலத்திலே தேவ ஜனங்களுக்கான விடுதலை வீரர்கள் இவர்களே என்று அறிந்து கொள்வார்களாக. Open their eyes. இவர்கள் கண்களை திறந்தருளும். To see that they are the Esthers that you have raised up in this place, in this kingdom, at such a time as this. இந்த ராஜ்யத்திலே இந்த இடத்திலே இதை போன்ற ஒரு காலத்திலே நீர் எழுப்பி இருக்கிற எஸ்தர் தாங்கள்தான் என்று காண்பார்களாக. The words that they have heard this morning. இன்று காலை இவர்கள் கேட்ட வார்த்தைகள் எல்லாம். Let it be deeply, permanently imprinted in their hearts, in their minds, and their lives. இவர்கள் இருதயங்கள் மனங்கள் இவர்கள் வாழ்க்கையின் ஆழங்களுக்குள்ளாக நிரந்தரமாய் செதுக்கப்பட்டிருப்பதாக. Let your word fully accomplish the purpose for which it is sent into their lives. இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய வார்த்தைகள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை முற்றிலும் முழுவதும் நிறைவேற்றி முடிப்பதாக. Let your mighty angels be released into their life to accompany them, to help them to accomplish this word and this purpose in them completely. இன்று இவர்கள் கேட்ட இந்த வார்த்தை குறித்து அவருடைய வாழ்க்கையின் தெய்வீக நோக்கங்களை முற்றிலும் முழுவதும் நிறைவேற்றி முடிவதற்கு ஏதுவான தேவ தூதர்கள் இப்பொழுதே இவர்களுக்கு உதவி செய்யும்படி தோளோடு தோள் கொடுத்து துணையாய் அனுப்பப்படுவார்களாக. We give you all glory, honor and praise. சகல மகிமை கணம் துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Hallelujah. Hallelujah. We have come to a very important time. முக்கியமான ஒரு நேரத்துக்குள் பங்கேற்க போகிறோம். I know we are not in the house of the Lord together. ஒன்றாக நாம் எல்லாருமே தேவனுடைய வீட்டில் இல்லைதான். But wherever you are gathered in his presence. ஆனாலும் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் எங்கெங்கு கூடி இருந்தாலும் we are going to do this in remembrance of what our Lord Jesus Christ did on the cross for us. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில் செய்த பாக்கியத்தை நினைவு கூற போகிறோம். It is not a ritual. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. It is a relationship that we have with our savior. நம் நேச இரட்சகரோடு நமக்கு இருக்கும் இனிய உறவாகும். Because of a love that we have for him. அவர் மீது நமக்கு இருக்கும் அன்பின் நிமித்தமாக. Because of the gratitude that's in our hearts for what he did for us. நமக்காக அவர் செய்தது நிமித்தம் இதயத்துக்குள் பொங்கி வழிகிற நன்றி அறிதலினால். In obedience to his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி. He said as often as you can. உங்களால் கூடுமான போதெல்லாம் என்றார். Do this in remembrance of me. என்னை நினைவுகூரும்படி இதை ஆசரியுங்கள். Hallelujah. Hallelujah. So whoever is prepared in your own homes. யார் யாரெல்லாம் வீட்டிலே ஆயத்தமாக்கி இருக்கிறீர்களோ. Get ready with your communion with the bread and the wine. அப்பம் திராட்சரசமாகிய திருவிருந்துக்கு இப்பொழுதே நீங்கள் தயாராயிருங்கள். The word of God is very clear. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. That we should not participate in this table, you know, unworthily. அபாத்திரராய் நாம் இந்த பந்தியிலே பங்கு பெற கூடாது. It is the precious blood of our Lord Jesus Christ that makes us worthy. நம்முடைய விலையேறப்பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் தான் நம்மை பாத்திரவான்களாக. The scriptures are very clear that even before we committed our first act of sin, we were sinners by birth. நாம் ஒரு பாவ செயலை முதலாவது செய்வதற்கு முன்பே பிறப்பில் பாவிகளாய் இருக்கிறோம் என்பதை வசனம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. No matter how good you think sometimes you are, the Bible says there is no one good, no not one. சில நேரங்களிலே நீங்கள் உங்களை குறித்து எவ்வளவு நல்லவர்களாக நினைத்தாலும் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் பகிரங்கப்படுத்துகிறது. The scripture says all we like sheep have gone astray, we all have turned to his own way. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. But the God who loves us placed all our iniquities upon his own son. ஆனாலும் நம்மை நேசிக்கிற தேவனோ நம் அக்கிரமங்களை எல்லாம் தம் நேசத்திருக்குமாரன் மீது வைத்தார். Even though he did not sin. அவர் பாவமே செய்யவில்லை என்றாலும் கூட. Because of our sin. நம்முடைய பாவங்களின் நிமித்தம். He was killed as the lamb of God. தேவாட்டுக்குட்டியானவராக அவர் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார். Shall we come to the foot of the cross this morning? இன்று காலை
நாளை சிலுவையின் அடிவாரத்துக்கு வருவோமா? Shall we ask the Lord to once again forgive all our sins? ஒரு விசை கூட கர்த்தருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி மன்றாடுவோம். Shall we ask the Lord to wash us with his own blood? தம் சொந்த இரத்தத்தால் கர்த்தர் நம்மை கழுவும்படி கேட்போம். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Lord, we come before you this morning. கர்த்தாவே, இந்த காலை நேரமக்கு முன்பாக வருகிறோம். Lord, we surrender our life completely before you. உமக்கு முன்பாக எங்கள் வாழ்வை முழுவதுமாக சரணடைகிறோம். Oh, let your cleansing fire come inside us. உம்முடைய சுத்திகரிக்கும் அக்கினி எங்களுக்குள்ளாக எரிவதாக. Let it go into every part of our being. எங்களுடைய முழுமையின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் ஊடுருவட்டும். Lord, we don't want to come before you as something we are not. நாங்கள் இல்லாத ஒரு ஆளை போல பாசாங்க செய்து வர விரும்பவில்லை அப்பா. We come before you just as we are. நாங்கள் உள்ளபடி அப்படியே உம்மிடத்தில் வருகிறோம். With all our weaknesses. எங்கள் எல்லா பலவீனங்களோடும். With all our sins. எங்கள் எல்லா பாவங்களோடும். With all our frailty. எங்கள் எல்லா தோல்விகளோடும். We humble ourselves before you. எங்களை உமக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிறோம். And we come and fall before you. அந்த உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுகிறோம். We lay our lives at the altar. பலிபீடத்தில் எங்கள் வாழ்வை படைக்கிறோம். We pray that you would cut us open, Lord. கர்த்தர்களை வெட்டி திறப்பீராக. Let the sword of the spirit come inside us. தேவனின் பட்டயம் எங்களுக்குள்ளாக நீட்டப்படட்டும். Oh, let it you go and find everything that might be hiding, that might the enemy might have sown into our lives. பொல்லாத எதிராளி எங்கள் வாழ்க்கைக்குள் விதைத்து அங்காங்கே ஒளிந்து பதுங்கி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடிப்பதாக. Forgive all our sins this morning. எங்கள் பாவங்களை எல்லாம் இன்று காலை மன்னித்து. Forgive all our shortcomings. எங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னியும். Forgive all our weaknesses. எங்கள் பலவீனங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். Forgive all our transgressions. எங்கள் மீறுதல்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிப்பீராக. Flush out every unclean thing from our lives. அசுத்தமானது எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கை விட்டு அடித்து துரத்தும். Wash us, Lord. எங்களை கழுவும் ஆண்டவரே. Wash us with your holy blood. பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும். Cleanse us. எங்களை சுத்திகரியும். Forgive us for listening and obeying to the devil. பொல்லாத பிசாசின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்த குற்றத்துக்கு எங்களை மன்னியும். Forgive all our disobedience. எங்கள் கீழ்ப்படியாமைகளை எல்லாம் மன்னித்தரும். Forgive our rebellion. எங்கள் முரட்டாட்டங்களை மன்னியும். We humble ourselves before you. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். We don't want to ever displease you, Lord. ஒருபோதும் உம்மை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. We want to always please you in our words and our thoughts and our actions. எங்கள் வார்த்தைகள், எங்கள் நினைவுகள், எங்கள் செயல்களிலே எப்போதும் உம்மை பிரியப்படுத்தவே வாஞ்சிக்கிறோம். We want to always be in the center of your will. எப்போதும் உம்முடைய திருச்சத்தத்தின் மையத்திலே நிலை கொண்டிருக்க விரும்புகிறோம். The words of our mouth and the thoughts of our mind always be pleasing before you. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்போதும் உமக்கு பிரீதியாய் இருக்க வேண்டும் அப்பா. Wash us with your precious blood. விலையேறப்பெற்ற உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க அப்பா. Make us whole, Lord. எங்களை முழுமையாக்குங்க. Lord, even now thank you for this privilege, this opportunity to participate in your table as your people. இப்போதும் உம்முடைய சொந்த ஜனங்களாக உம்முடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்காக கொடுத்த சாக்கியமான இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறோம். Lord, I lift up the bread, the wine that's before your people. உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அப்பத்தை ரசத்தை உமக்கு முன்பாக உயர்த்துகிறேன். Lord, I pray let your mighty hand come upon them. உம்முடைய வல்லமையான கரம் இப்பொழுது அவர்கள் மீது இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். Bless this bread. இந்த அப்பத்தை ஆசீர்வதியும். Bless your people's bread. உம்முடைய ஜனங்களுடைய அப்பங்களை ஆசீர்வதியும். Bless the wine. இரத்தத்தை ஆசீர்வதியும். Truly let this bread be the your body that was broken for us on the cross of Calvary. மெய்யாகவே இந்த அப்பம் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டு பிட்கப்பட்டுடைய திரு சரீரமாகவே இருப்பதாக. Let this wine be your blood that was shed for us. இந்த திராட்சை ரசம் எங்களுக்காக சிந்தப்பட்டுடைய இரத்தமாகவே இருப்பதாக. Even as your children partake of this bread. இந்த அப்பத்தினுடைய பிள்ளைகள் புசிக்கும் போதும். Even as they partake of your body. உம்முடைய சரீரத்தை இவர்கள் புசித்து பங்கு பெறும் போதும். Let us Lord become one with you. நாங்கள் எல்லாரும் உம்மோடு கூட ஒன்றித்து விடட்டும் ஐயா. No matter how far we might have gone in the past. கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு போய் இருந்தாலும் சரி. Bring us close to you this morning. இன்று காலை உமருகே எங்களை கிட்ட ஈர்த்துக் கொள்ளும். Connect us with you. உம்மோடு எங்களை இணைத்து விடும். Let us be plugged back into the vine. மீண்டும் இந்த திராட்சை செடியோடு நாங்கள் பொருத்தப்படுவோமாக. We are the branches, Lord. நாங்கள் கொடிகள் தானே ஐயா. If we are not connected with you, your life cannot flow into us. உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கவில்லை என்றாலும் உம்முடைய ஜீவனின் நிறைவு எங்களுக்குள் பிரவாகிக்க முடியாது. We feel so weak this morning. இன்று காலை நாங்கள் மிகவும் பலவீனமாய் உணர்கிறோம். We surrender our lives. எங்கள் வாழ்வை சரணாகதியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். மீண்டும் உமக்குள்ளாக நாங்கள் இணைத்து பொருத்தப்படுவோம். Let your life flow into us this morning. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் இந்த காலை நேரம் பிரவாகிப்பதாக. Let us become one with you. உம்மோடு நாங்கள் ஒன்றாகி விடுவோம். Let your strength become our strength. உம் பலன் எங்கள் பலனாகட்டும். Help us to see everything through your eyes. எல்லாவற்றுடைய கண்களினுடைய காணங்களுக்கு உதவி செய். As your children partake of this wine that represents your blood. உம்முடைய திருரத்தத்துக்கு அடையாளமான இந்த திராட்சை ரசத்தினுடைய பிள்ளைகள் பானம் பண்ணும்போது. Let new strength rise up inside them. ஒரு புதிய பலன் இவர்களுக்குள்ளாக பொங்கி எழும்பட்டும். Let a new protection come into their heart, into their mind, into their thoughts. ஒரு புதிய பாதுகாப்பு இவர்கள் இருதயம் மனம் எண்ணங்களுக்குள்ளாக ஊடுருவட்டும். Let the blood of Jesus stand between us and the enemy in the coming days. இனி வரும் நாட்களிலே இயேசுவின் இரத்தம் எங்களுக்கும் எதிராளிக்கும் நடுவாக நிற்பதாக. Let no weapon prosper against your children. உடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. No weapon, no arrow or not even a thought the enemy has sent will be able to penetrate into their minds, into their hearts. எதிராளி ஏவி அனுப்பக்கூடிய அம்போ இல்லாவிட்டால் எண்ணங்களோ இவர்களுடைய இருதயமோ மனதோ எண்ணத்திய
துளைத்து ஊடுருவ முடியாமல் போகும். But your children will be people who know who they are in you. ஆனால் உம்முடைய ஜனங்கள் உமக்குள் தாங்கள் யார் என்பதை அறிந்திருப்பார்கள். They will know the purpose with which you brought into this place for such a time as this. இதை போன்ற காலத்துக்கென்றே இந்த இடத்துக்கு நீ தவளை கொண்டு வந்திருக்கிற தெய்வீக நோக்கத்தை அறிந்திருப்பார்கள். They will become the Esther you called them to be. நீர் அழைத்த எஸ்தராகவே இருப்பார்களாக. Let all the great grace come upon them. உம்முடைய பலமான மிகுதியான கிருபை அனைத்து பேரும் மீது பொழியட்டும். Let great wisdom come upon them. ஒரு மகா ஞானம் இவர்களை ஆட்கொள்வதாக. A clarity of mind come into them. ஒரு மன தெளிவு இவர்களுக்குள் ஊடுருவட்டும். Let your presence come enter into their hearts. உம்முடைய பிரசன்னம் இவர்கள் இருதயங்களுக்குள்ளாக பிரவேசிப்பதாக. Let their body their life become the temple of the Holy Spirit. இவர்கள் சரீரங்களும் இவர்கள் வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியான ஒரு உலாவுகிற வாசஸ்தலமாய் இருப்பதாக. From this moment onwards. இச்சனப்பொழுதிலிருந்தே. Let them be hidden inside Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் மறைந்திருப்பார்களாக. Let Christ alone live in them. கிறிஸ்து ஒருவரே அவர்களுக்குள் ஜீவிப்பீராக. Let them be live inside you. இவர்கள் உமக்குள்ளாக வாசம் பண்ணுவார்கள். With every part of their flesh be crucified on the cross. தங்கள் மாம்சத்தின் அனைத்து பகுதிகளும் சிலுவையில் அறையுண்டிருக்கட்டும் ஐயா. We lay our lives at the altar this morning. பலிபீடத்தில் இந்த காலை நேரமெங்கள் வாழ்வை படைக்கிறோம். Let everything we are, our old nature, our bad nature be crucified on the cross with Christ. எங்களுடைய பழைய அந்த கெட்ட சுபாவத்தன்மை அனைத்தும் இப்பொழுதே கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு விடுவதாக. This moment that we participate in this table. இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும் இந்த நேரமே. Let us become dead in Christ. கிறிஸ்துவுக்கு நாங்கள் மரித்தவர்களாய் இருப்போமாக. Let Christ alone live in us from this moment onwards. இச்சனப்பொழுதே கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எங்களுக்குள் பிழைத்திருப்பீராக. You speak through us. எங்கள் மூலம் நீர் பேசு. You see through your eyes. எங்கள் மூலம் நீர் பார்ப்பீராக. You do everything you want us to do, Lord. நாங்கள் செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தரே செய்வீராக. We completely belong to you. நாங்கள் முழுவதும் உமக்கே சொந்தம். We thank you and praise you. நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். Make this table a great blessing to your children. இப்பந்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு பேராசீர்வாதமாக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. In the same night that our Lord Jesus Christ was betrayed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே. The scripture says he took the bread. வசனம் சொல்லுது அவர் அப்பத்தை எடுத்து. And when he had given thanks. அவர் ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு. He broke it. அதை பிட்டார். And he said take eat this is my body which is broken for you. இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது இதை வாங்கி புசியுங்கள் என்றார். He said do this in remembrance of me. என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். In the same manner and the padiye he also took the cup avar paathrathaiyum eduthu when he had supped tham baanamanina pinbu he said this cup is a new testament a new covenant in my blood inda paathiram en rathathinalaagiya pudhiya udanpadikkiyai irukkadhu endru solli he said do this as often as you can ungalal koodumana bodhalam idai adikkadi seiyungal in remembrance of me enai ninaivugurumbadi idai baanam pannungal endrar May the Lord bless you as you participate in his table this morning. இன்று காலை நீங்கள் கர்த்தருடைய திருப்பதியிலே பங்கு பெறும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. As we sing this song, I pray that you would start, you know, serving the communion to your own family and wherever pastors are, you can serve communion to people around you. இந்த பாடலை பாடும் நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போதவர்களாக இருக்கிறீர்களோ அங்கேயும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த திருவிருந்தை பரிமாறுங்கள். Thou art mine for thee all the follies of sin
ஹலேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சங்கீதத்தை திருப்பியுமாக நம்ம படிக்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம அந்த பைபிள் ஸ்டடி அப்போ வி வர் ரீடிங் தி சாம். ஸோ இன்றைக்கும் குடும்பமாக சேர்ந்து இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கலாமா? சங்கீதம் 121 சங்கீதம். இது காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது என்ன சொல்லுது? தி லார்ட் இஸ் யுவர் கார்டியன், தி லார்ட் இஸ் த ஷேட் ஓவர் யுவர் ரைட் ஹேண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது என்றால், தி சன் வில் நாட் பீட் யூ டவுன் during the day. பகற்காலத்தில் சூரியன் உங்களை, இட் நாட் பீட் யூ டவுன், நார் த மூன் பை நைட். த லார்ட் காட்ஸ் யூ ஃப்ரம் எவ்ரி ஈவில், ஹி காட்ஸ் யுவர் லைஃப். தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை அது சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாயை காப்பார். ஹல்லேலூயா. அந்த ரெண்டு வசனத்தை மட்டும் படிக்கலாமா? எல்லாரும் பைபிள் திறந்து கொள்ளுங்க. இட் கேன் பி இன் எனி லாங்குவேஜ் தட் யூ கம்ஃபர்டபிள். ஷால் வி ஓபன் அவர் பைபிள்ஸ் டு சாம் 121 அண்ட் வி ஆர் கோயிங் டு ரீட் வெர்சஸ் 6 அண்ட் வெர்சஸ் 7. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லாம் சொல்லலாமா? என்னை சேதப்படுத்துவதில்லை, என் குடும்பத்தை சேதப்படுத்துவதில்லை. பகலில் எந்த விதமான கிருமிகள் வந்தாலும், இரவில் எந்த விதமான வைரஸ் வந்தாலும், என்ன விதமான காரியங்கள் இந்த காற்றில் கலந்து இருந்தாலும், அது என்ன பண்ண போகிறாங்க? நம்மை சேதப்படுத்த போகிறதில்லை. ஹலேலூயா. திருப்பி வாங்க வாசிக்கலாமா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றார்? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நீங்க வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், சில மற்ற மனிதர்களோடு நீங்க நெருங்கி நீங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஐயோ, வாட் வில் ஐ டூ? ஐ எம் சோ மச் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் சோ மெனி பீப்புள், ஹூ வில் ப்ரொடெக்ட் மீ? தி லார்ட் வாண்ட்ஸ் டு சே, ஒன்றும் நீங்க, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் அவருடைய பாதுகாப்பை அளிக்குமாறு நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே நம் நம்பிக்கை, அவரே நம் துணை, அவரே நம்மளுடைய அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். நீங்க எந்த விதமான சூழ்நிலையில இருந்தாலும் அவரை இப்பொழுது நோக்கி கூப்பிடலாம். Shall we close our eyes and we shall we sing this song? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. Oh, shall we say that? நம்புவேன். உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்புவே. உம்மை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. Thank you Jesus. நம்புவே. ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. என்னை காக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். கரங்கள் உங்களுடைய குடும்பத்தை காக்க, உங்களுடைய பிள்ளைகளை காப்பதற்காக அவரே காத்திடுவார். ஓ, எவ்வளவு அருமையான ஒரு கரம், ஒவ்வொருவரையும் அரவணைக்கிற கரம், ஒவ்வொருவரையும் தாங்குகிற கரம், காத்திடுவார் அவருடைய கிருபையாலே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பாடி பாடி ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து செல்வேன். ஓ ஹல்லேலூயா. நான் துதியோடு கடந்து செல்வேன், பயத்தோடு அல்ல, திகிலோடு அல்ல, பலவீனத்தோடு அல்ல, சுகவீனத்தோடு அல்ல, குழப்பத்தோடு அல்ல, என் தேவனுடைய துதியால, அவரை துதிக்கிற துதியினால. ஹல்லேலூயா. I don't know what decision to make. You don't have to worry, my dear sister. Your God, your deliverer, your helper is with you. He will guide you at the right moment. Kulamba venda, kulamba venda. Avare namai karam pidithu nadathugiravar. Hallelujah.
All you have to do is just surrender and say, Lord, I trust in you. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். Yes, Lord. நம்புவேன். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லலாம். Yes, Jesus. ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் அவருடைய சுகமளிக்கிற வல்லமை, அவருடைய சுகமளிக்கிற கரம், அவருடைய ரத்தம் ஒவ்வொருவர் மீதும். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஓ எவ்ரி சிக்னஸ், எவ்ரி வீக்னஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. கேன் யூ ஹேவ் ஜஸ்ட் தி மியூசிக். தேர் ஆர் சம் ஆஃப் யூ ஹியர். You're not sick in your body. உங்கள் சரீரத்தில் வியாதியா இல்லை. You're perfectly all right. நீங்கள் பூரண சுகமாய் இருக்கிறீர்கள். But you have a fear. ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. That you might get sick. வியாதிப்பட்டு விடுவோமா என்ற பயம். Not with coronavirus. கொரோனா தொற்று கிருமியால் அல்ல. But you're feeling that you might have some other sickness in your body. ஆனால் வேற ஏதாவது வியாதி உடலில் வந்து விடுமோ என்று பயப்படுகிறீர்கள். The fear is constantly torturing you. அந்த பயம் தொடர்ந்து உங்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது. What if this happens to me? இப்படி எனக்கு நடந்து விட்டால் என்ன ஆகும்? What if I am going to suffer in this kind of sickness? இந்த வியாதியில நான் கஷ்டப்பட நேர்ந்தால் என்ன ஆகும்? You are afraid to go to the doctor. மருத்துவரிடம் போகவே பயப்படுகிறீர்கள். You are afraid anything might go wrong in your life. வாழ்க்கையில் ஏதாகிலும் தவறாய் போய்விடுமோ என்று பயப்படுகிறீர்கள். On this day, இன்றைக்கும் the Lord wants to look at you. கர்த்தர் உங்களை பார்த்து and he wants to tell you. உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். My dear brother, என் அன்பு சகோதரனே, you are perfectly fine. நீங்கள் நன்றாய் சுகமாய் இருக்கிறீர்கள். You are perfectly fine. நீங்கள் பூரண பலமாய் இருக்கிறீர்கள். The blood of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் is covering your entire body. உங்கள் முழு சரீரத்தையும் மூடி இருக்கிறது. Right from your brain. உங்களுடைய மூளை முதற்கொண்டு all the way through your toes. உங்களுடைய உள்ளங்கால் வரைக்கும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். The precious blood of the Lamb of God. தேவாட்டுக்குட்டியானவரின் விலையேறப்பெற்ற இரத்தம் is sprinkled for you. உங்கள் மீது தெளிக்கப்பட்டு has been shed for you. உங்களுக்காகவே சிந்தப்பட்டிருக்கிறது. Covering you. உங்களை மூடி இருக்கிறது. But every fear. எல்லா பயங்களும். Every turmoil. எல்லா குழப்பமும். Every turbulence. எல்லா விதமான கொந்தளிப்பும். Every torture. எல்லா சித்திரவதைகளும். In your mind. உங்கள் மனப்போராட்டம். That is giving you so much of disturbance. அளவுக்கு அதிகமாய் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறவைகள். It wants you to pray and ask the Lord to take your life away. எப்படியாவது கர்த்தருக்கு ஜெபித்து என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்க தூண்டுகிறது. How many of you have prayed that prayer last week? கடந்த வாரம் எத்தனை பேர் அப்படி ஜெபித்தீர்கள்? Lord, just take me away. ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். I don't want to live anymore. நான் உயிர் வாழ விரும்பவில்லை. That is because of the voices of the enemy. அது எதிராளினுடைய கூக்குரல் நிமித்தம் தான். I was praying for the Lord. நான் கர்த்தருக்கு ஜெபித்தேன். What words should I use? என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? The Lord said. கர்த்தர் சொன்னார். Let my people go. என் ஜனங்கள் போகட்டும். When Moses went to Pharaoh. மோசே பார்வோனிடம் நின்றபோது. He looked at Pharaoh and he said. பார்வோனை பார்த்து சொன்னார். Let my people go. என் ஜனங்களை போகவிடு. Just like that. அதே போலவே. On this Sunday morning. இந்த ஞாயிறு காலையில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Everyone under the umbrella of the Apostolic Christian Assembly. அப்போஸ்தலர் கிறிஸ்தவ திருச்சபையின் கொடையின் கீழே. Every believer. எல்லா விசுவாசிகளும். Every church in fellowship. ஐக்கியத்தில் இருக்கிற திருச்சபைகள். Every pastor. எல்லா போதகர்கள். Every family. எல்லா குடும்பங்கள். Wherever you might be. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி. We are going to come and stand in the gap. நாங்கள் ஒரு திறப்பில் இருக்க போகிறோம். We are going to say. நாங்கள் சொல்ல போகிறோம். We are going to look at the devil. பிசாசை பார்த்து. All the weapons of the enemy. எல்லா எதிராளியின் ஆயுதங்களையும் பார்த்து. It's already been destroyed. ஏற்கனவே அவைகள் நிர்மூலமாகி விட்டன. It's already been crushed on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் அவைகள் நசுக்கப்பட்டு விட்டன. He's already a defeated foe. அவன் ஏற்கனவே தோற்று போனவன். Oh my dear friend. You are more than a conqueror. You are a giant in Christ. You are not a weak vessel. Christ is living in you. You are victorious. When you open your mouth and say the blood of Jesus. When you open your mouth and say the name of Jesus. When you open your mouth and declare that you are the conqueror. The devil flees away. No more scary thoughts. No more nightmares. No more fear. No more confusion. No more anxiety. In the name of Jesus. Right now, we come and stand in the gap for you. For every one of you. Every torment. Every
every disturbance, every pain, every confusion, every anxiety, oh, in the name of Jesus, in the mighty name of Jesus, by the blood of the Lamb of God, the blood that was shed on the cross of Calvary, you devil, you have no right over these people. Every thought of sickness, every thought of fear, every thought of failure, in the name of Jesus, let my people go right now, wherever your people might be. Every unclean spirit, leave the people of God, leave the people of God, leave the people of God, leave the people of God. They are free. They are free. If the Son sets you free, you are free indeed. If the Son sets you free, you are free, my dear brother. You are free, my dear brother. You are free, my dear sister. Every unclean spirit is gone away from your house. The angels of the Lord, the armies of the God of Israel, when David looked at Goliath, he said, I come in the name of the God of the armies of Israel. You can't defy the name of God. His name endures forever. He's the God who reigns. Every knee shall bow, every tongue shall confess, my God, my Jesus, he is alive, and he is risen, and he is victorious. He bore all my pain. You are free, brother. You are free, brother. Every sickness, we bind in the name of Jesus. Every pain, we bind in the name of Jesus. Oh, every weakness, even little weakness, Lord. Even little discomfort, Lord. Oh, our people should be free in the name of Jesus. Hallelujah. Hallelujah. We put a balm of Gilead. Let the angels take the balm of Gilead. Lord, let the angels go and minister unto your people. Let them go and minister unto your people. Oh, because we trust in you. Oh, may nambugram Yesuve. Oh, nambuve. Yesuve. Yesuve. Karangale uyarthi. Urabashaka salabiondurilaba. Uramasiandurilaba. Oh, Jesus. Hallelujah. Oh, Kirubai. Kirubai rangatum Yesuve. Umbriya dayavu irangatum Raja. Oh, Jesus. Oh, umbriya balan irangatum. Balapaduthum Yesuve. Oh, mankalgalai pole. Balapaduthum. Last time. Yes, Jesus. Thank you for your favor. Thank you for your grace. Thank you for the victory. Thank you because you are very near to us. Are you thinking that God is not loving you? Let me look at you and say he loves you. How can he not love you? It's not possible. That's something that's not possible. Are you feeling so far away from God? That's just your feeling. He's so close to you. David might be anywhere in his life. He was so close to God. David. David was so close. God was so close to David. Just like that. He
He is so close to you. உங்களுக்கும் அவர் சமீபமாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Can we open our mouths and say? வாயை திறந்து சொல்லலாமா? Sorry Lord. வருந்துகிறேன் ஐயா. I doubted your love. உங்க அன்பு சந்தேகிச்சிருந்தேனே மன்னிச்சிருங்க. Sorry Lord. மன்னிச்சிருங்கப்பா. I doubted your love. உங்க அன்பு மேல சந்தேகப்பட்டேன். Shall we open our mouths and say? வாயை திறந்து சொல்லலாமா? 3 times. மூன்று முறை சொல்லுவோம். Sincerely. உண்மையாய் சொல்லுவோம். You might be a young man. நீங்கள் வாலிபனாய் இருக்கலாம். You might be thinking that nobody loves you. யார் என்ன நேசிக்கலாம் நீங்க நினைக்கலாம். They love you. உங்களை அவங்க நேசிக்கிறாங்க. Your family loves you. உங்க குடும்பம் உங்களை நேசிக்குதுங்க. Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Shall we say that? சொல்லுவோமா எல்லாரும். Look at his face. அவருடைய முகத்தை பார்த்து The beautiful face. அழகான நேச முகம். The sinless face. பாவமில்லாத பூரண முகம். The loving face. சௌந்தரியமுள்ள முகம். And say. சொல்லுவோம். I love you Jesus. இயேசுவே என்னை நேசிக்கிறேன். I love you Jesus. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. I love you Jesus. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. Hallelujah. Hallelujah. God is with you. கர்த்தரோடு கூட இருக்கிறார். We're going to pray and finish the service. ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். How so wonderful to be in the presence of the Lord. தேவ சமூகத்தில் இருப்பது எவ்வளவு ஆனந்த பாக்கியம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. As the word of the Lord has been declared over you. கர்த்தருடைய வார்த்தைகள் மேல் பிரகடனப்பட்டுக்கொண்டிருக்கையிலே. The power of God's word has already begun working for you and in you. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஏற்கனவே உங்களுக்குள்ளும் உங்களுக்காகவும் கிரியை செய்ய தொடங்கி விட்டது. Your life will never be the same again. இனி உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இருப்பதில்லை. You are highly favored of the Lord. நீங்கள் கர்த்தரிடத்தில் மிகவும் அதிகமாய் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். You are deeply loved by the Almighty God. சர்வவல்ல தேவனால் நீங்கள் மிகவும் ஆழமாய் அன்பு கூறப்படுகிறீர்கள். Unfailing love. கைவிடாத அன்பு. Unchanging love. மாறாத அன்பு. Hallelujah. Hallelujah. Shall we pray and pronounce a blessing of God over you this morning? இந்த காலை நேரம் ஜெபத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கூறுவோம். Lord, once again we thank you and praise you for your mighty presence in our midst. எங்கள் நடுவில் இருக்கும் வல்லமையான பிரசன்னத்துக்காக ஒரு முறை கூட நன்றி சொல்கிறோம் தேவா. Thank you Lord that we are not sheep without a shepherd. ஆடு மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் நாங்கள் அலையவில்லையே நன்றி. When there are so many people in this world who are lost without you. உன்னீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எண்ணிறந்தோர் தொலைந்து இருக்கும் பட்சத்தில். It's an honor, it's a privilege to be your sheep. உம்முடைய ஆடுகளாய் இருப்பது எவ்வளவு பெரிய சாக்கியம் எவ்வளவு பெரிய கணம். Thank you for your presence that is close to us. எங்களுக்கு அருகில் நெருங்கி இருக்கிற சமூகத்துக்காக நன்றி சொல்கிறோம். Thank you Lord there is never a moment you will be away from us. எங்களை விட்டு ஒரு சனப்பொழுதும் தூரமாய் நீர் இல்லாத இருக்க போறதற்காக நன்றி. Even now Lord according to your word. உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே. Let it happen to our lives. இப்போதே எங்கள் வாழ்க்கைக்கு நடப்பதாக. For such a time as this. இதை போன்ற காலத்துக்கென்றே. We acknowledge that you have sent into this us into this place placed us here carefully with a purpose. மிகவும் கணக்கச்சிதமாய் கவனமாய் பார்த்து பார்த்து ஒரு பெரிய நோக்கத்துக்காகவே நீர் எங்களை இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறதை நாங்கள் அங்கீகரித்து ஒப்புக்கொள்கிறோம். As we acknowledge your purpose for our lives. எங்கள் வாழ்க்கையை குறித்து உம்முடைய தெய்வீக நோக்கத்தை நாங்கள் அங்கீகரிக்கையில். Open our eyes to see the God advantage in our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய அனுகூல சாதகத்தை காண எங்கள் கண்களை திறந்தருள். Show us how to avail the privilege the power of God your power that you placed in our lives. எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற சாக்கியமான உம்முடைய வல்லமையின் மேன்மையை நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்தருளும். Oh help us to go and expect favor in every person we come across from this moment onwards. இன்னேரம் முதற்கொண்டு வாழ்க்கையில் நாங்கள் போகும் பாதையில் சந்திக்கிற எல்லாரிடமிருந்து தயவை எதிர்பார்க்க உதவி செய்யும். Let not your children be afraid of their faces anymore. இனி யாருடைய முகத்துக்கும் உடைய ஜனங்கள் அஞ்சவே கூடாதப்பா. Let them be aware that their heart is in the hand of the Lord. எல்லாருடைய அவர்கள் இருதயமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதை குறித்து அவர்கள் தெளிவாய் அறிந்திருப்பார்கள். That you already softened it and filled it with favor towards them. முன்னமே எல்லாருடைய இருதயங்களையும் இலக பண்ணி இவர்களுக்கு நேராக தயவு காண்பிக்க பண்ணிவிட்டீர் என்று அறிந்திருக்கட்டும். Having faith in your word. உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உடையவர்களாக. Help us help your children to rise up and become the person you want them to be. உம்முடைய பிள்ளைகள் ஆர்த்தெலும்பி நீர் விரும்புகிறவர்களாய் மாற உதவி செய்வீராக. Just like you exalted Esther and Mordecai to place a prominence and preeminence in that kingdom. அந்த சாம்ராஜ்யத்திலேயே எஸ்தரையும் மொர்தெகாயையும் உயர்த்தி எப்படி எல்லாரை விட முதன்மை ஸ்தானத்தில் அவர்களை பெரியவர்களாக ஆசீர்வதித்தீரோ அப்படியே. Wherever your children are right now. இப்போதுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சரி. Let your work of exaltation begin in their lives. மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படி கிரியவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே துளிர் விடுவதாக. Because we know Lord as your people are exalted you will be exalted in that place. ஏனென்றால் உம்முடைய ஜனங்கள் உயர்த்தப்படும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தராகிய நீர் உயர்ந்திருப்பீர் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். Just like you gave your people honor in that land of Persia. பாரசீக சாம்ராஜ்யத்தில் எப்படி உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கனத்தை கொடுத்தீரோ. Whatever nation whatever country whatever continent
wherever you have placed your children. உம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த நாடுகளில் தேசங்களில் கண்டங்களில் நீர் வைத்திருக்கிறீரோ, from this moment onwards, இந்நேரம் முதற்கொண்டே, by your power, உம்முடைய வல்லமையினால், let your children rise up to the places of honor in those places. அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அந்த கனம் நிறைந்த ஸ்லாக்கிய ஸ்தானத்திற்கு உயர்ந்தெழும்புவார்களாக. Even during this lockdown, இந்த ஊரடங்கில் அடைபட்டிருக்கும் போது, let your children not lack in anything. உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவிட விடாதேயும். Let all their needs be met in the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தில் இவர்கள் சகல தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. Let your healing power come upon into their bodies. உம்முடைய குணமாக்கும் வல்ல இவர்கள் சரீரங்களுக்குள் பிரவாகிப்பதாக. Heal them from every sickness, every symptom. சகல வியாதிகள் அறிகுறிகளிலிருந்து இவர்களை விடுதலையாக்கு. Every pain be cast out of them in Jesus' mighty name. இவர்களுக்குள் இருக்கிற எல்லா வலி வேதனைகளும் இயேசுவின் வல்ல நாமத்தில் துரத்துண்டு போவதாக. I pray for your people who are in the hospitals right now. இப்போது மருத்துவமனையில் முடங்கி கிடக்கும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். Touch them right now. இப்பொழுதே அவர்களை தொடுவீராக. Touch them right now. இப்பொழுதே அவர்களை தொடு. Let your resurrection power raise them up right this minute in Jesus' mighty name. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நிமிடத்திலே இயேசுவின் வல்லமையில் நாமத்தில் அவர்களை எழுப்புவதாக. I declare by your power, by your word, they are healed in Jesus' name. உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய வார்த்தையினாலே அவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமானார்கள் என்று சொல்கிறேன். I declare every report every report will reflect the fact that everything is negative in their body. அவர்கள் சரீரத்திலே கண்டறியப்பட்ட பாதிப்புகள் ஒன்றுமில்லை என்று மருத்துவ அறிக்கையின் பரிசோதனை எல்லாம் இப்பொழுதே அறிக்கை தாக்கும்படி சொல்கிறேன். Let them come home with great health and strength. பெரிய சுகபலன் ஆரோக்கியத்தோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்களாக. Lord, even during this season, கர்த்தாவே இந்த காலத்தின் போதும், let your presence become more visible in their eyes. இவர்கள் கண்களுக்கு உம்முடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் வெளிப்படுவதாக. Let your strength be manifest in their lives. இவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய பலன் வெளிப்படுவதாக. Show yourself as a miracle working power to them. அற்புதங்களை செய்யும் மகத்தான வல்லமையாக இவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். Let them realize that you are still in control over all the affairs of man. மனுஷ ராஜ்யத்தின் எல்லா செயல்பாடுகளும் இன்னும் உம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை கூட உறுதிப்படுத்தும். Like the psalmist had a knowing in his heart. எப்படி சங்கீதக்காரன் தன் இதயத்தில் நிச்சயம் தெரிந்திருந்தாரோ, let your children know that their times are in your hands. அதைப் போலவே உம்முடைய பிள்ளைகளும் தங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதை நிச்சயித்திருப்பார்களாக. We declare this morning. இன்று காலை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். Lord, our life is in your hands. கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. Our future is in your hands. எங்கள் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. Our health is in your hands. எங்கள் ஆரோக்கியம் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. Our joy is in your hands. எங்கள் மகிழ்ச்சியும் கரத்துக்குள் இருக்கிறது. Our peace is in your hands. எங்கள் சமாதானம் உம்முடைய கரத்துக்குள் இருக்கிறது. Our next blessing is in your hands. எங்கள் அடுத்த ஆசீர்வாதம் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஐயா. We are in your hands. நாங்களும் உம்முடைய கைக்குள் தான் இருக்கிறோம். We are the sheep of your pasture. நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். We thank you and praise you, Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Let every word that has been declared over your children be fulfilled in their lives. இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. Strengthen them. அவர்களை பலப்படுத்து. Cover them with your blessed precious blood. பிள்ளையரப்பெற்ற இரத்தத்தால் அவர்களை மூடிக்கொள்ளும். Cover them with your glory. உம்முடைய மகிமையால் அவர்களை மூடிவிடும். The great testimonies come out of their lives. பெரிய பெரிய சாட்சிகள் வாழ்வில் இருந்து தோன்றுவதாக. We give you all glory, honor and praise. எல்லா மகிமை கணம் துதி உமக்கே செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the sweet fellowship and powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.